ஓகே மாணவர்களே, இப்போது நாங்கள் ஏர் முடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏர் முடுகள், நீங்கள் அன்றாட வாழ்வில் வாகனங்களில் செல்லும் போது பல்வேறுபட்ட இயக்கங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த வகையில் சில சந்தர்ப்பங்களில் வேகத்தை அதிகரித்திருப்பீர்கள், சில சந்தர்ப்பங்களில் வேகத்தை குறைத்திருப்பீர்கள், சில சந்தர்ப்பங்களில் வேகத்தின் திசை நீங்கள் மாறியிருப்பீர்கள். இவ்வாறு மாறுவதற்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போது ஒரு நீங்கள் போகின்ற பாதையில் எந்த ஒரு தடைகளும் இல்லை. எனவே நீங்கள் வாகனத்தில் ரெண்டு வகையான பகுதிகளை நீங்கள் பிரயோகிப்பீங்கள். அதில் ஒன்று தடுப்பு. தடுப்பு என்பது உங்களுக்கு தெரியும். தடுப்பு அதாவது வாகனத்தை நிறுத்துவதற்கு அல்லது வேகத்தை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படும் தடுப்பு என்பது பிரேக்குன்னு கூறுவோம். அவ்வாறே அக்சிலரேட்டர்னு சொல்லுவோம், அக்சிலரேட் பண்ணுவோம். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேகத்தை அதிகரிக்க செய்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன பயன்படுத்துவோம், அக்சிலரேட்டர். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது இங்கே பாருங்கள், ஏர் முடுகள். ஏர் முடுகள் என்பது உங்களுக்கு தெரியணும், வேக மாற்று வீதம். அதாவது ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் ஏர் முடுகள் எனப்படும். இங்கு பாருங்கள், ஏர் முடுகளுக்கான சமன்பாடு வேக மாற்றம் நேரம். மாணவர்களே, இங்கே கவனியுங்கள், வேக மாற்றம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியணும். இப்போது ஒரு வாகனமானது 20 மீட்டர் செகண்ட் -1 அதாவது இந்த வேகத்தில் செல்கின்றது. இப்போ ஒரு எந்த ஒரு தடைகளும் இல்லை. ஆகவே என்ன நடக்கின்றது, வேகத்தை அதிகரிக்கின்றது. ஆகவே இப்போ இது பாருங்கள், ஆரம்ப வேகம். இது ஆரம்ப வேகம், ஆரம்ப வேகம். இப்போது பாருங்கள், இந்த வேகத்தை அவர் அதிகரிக்கின்றார். எவ்வாறு அதிகரிக்கின்றார், 40 மீட்டர் செகண்ட் -1 இப்போது இது என்ன செய்திருக்கு, இந்த வேகத்தில் நிற்கின்ற. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் கணிக்கும் போது அது இறுதி வேகம். என்னென்னு குறிப்போம், இறுதி வேகம். மாணவர்களே, இந்த இறுதி வேகம் ஆரம்பவோம். இந்த ரெண்டையும் அடைவதற்கு எடுத்த நேரம் 2 செகண்ட் எடுத்த நேரம் 2 செகண்ட். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு இப்போது தெளிவான ஒரு விளக்கத்தை வரும், வேக மாற்றம் என்றால் ரெண்டு வேகங்களுக்கும் இடையிலான வேறுபாடு, அதாவது வித்தியாசம். இங்கு பாருங்கள், இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம். ஆகவே உங்களுக்கு இப்போது தெரியும், வேக மாற்றம் என்பது இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். சாய என்பது மறை. இறுதி வேகத்திலிருந்து இறுதி வேகம் மறை உங்களுக்கு தெரியணும், ஆரம்ப வேகம். இவ்வாறு ஏர் முடுகள் என்றால் என்ன உங்களுக்கு தெரியணும், வேக மாற்றத்துங்கள் நேரம். இந்த வேக மாற்றத்தை என்னென்னு இவ்வாறு கணிக்கிறோம், இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். உங்களுக்கு தெரியணும், இது அலகு என்ன. ஏன், ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள், இடப்பேச்சு என்றால் மீட்டர், தூரம் மீட்டர். அவ்வாறே கதி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும், மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அதாவது செகண்டுக்கு மீட்டர். அவ்வாறே நீங்கள் வேகத்திற்கு அதே அலகு, கதிக்குரிய அலகு தான் வேகத்துக்கு.
இப்போது நாங்கள் ஹேர் முடுகலுக்கான அழகையும் பார்க்க வேண்டும். அந்த வகையில் வேகமாற்றம் என்பது பாருங்க, 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, 40 மீட்டர் செகண்ட். அப்போ அங்கே வேகமாற்றம் என்ன? 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதாவது வேகமாற்றத்துக்கு வேகத்தின் அலகு தான். ஆகவே இங்கு பாருங்க, இப்போது இதன் அலகையும் நான் இதிலேயே குறிப்பிடுறேன். அப்போது உங்களுக்கு இலகுவாக இருக்கு. வேகமாற்றத்துக்கும் நாங்கள் குறிக்க போகிறது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அதை நாங்கள் நேரத்தை வீதம்னு தான் படிக்கணும். வீதம், அதாவது உங்களுக்கு தெரியணும் வேகமாற்று வீதம். ஆகவே வீதம்ன்றது நேரத்தோட தொடர்படுத்து. ஆகவே இங்கே பாருங்கள், நேரத்தால் நாங்கள் அதை வகுக்கும் போது ஏற்கனவே நீங்கள் கணிதத்தில் படித்திருக்கிற சுட்டிகளில், அதாவது நீங்கள் என்ன பகுதியிலேருந்து தொகுதியை கொண்டு போகும்போது அங்கே சுட்டிகளின் பெருமானம் மாறும். பெருமானம் என்பது குறி மாறும். பெருமன் ஒரே இதாக இருக்கும், ஆனால் குறி மாறும். அந்த குறி பாருங்க, இப்போது மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு தெரியணும் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இப்போது உங்களுக்கு தெரியணும் இதை எவ்வாறு வாசிப்பீர்கள். செகண்டுக்கு செகண்ட் மீட்டர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கதி அல்லது வேகத்தின் அலகு நீங்கள் வாசிக்கும் முறை தெரியணும் செகண்டுக்கு மீட்டர். இதையவர் செகண்டுக்கு செகண்ட் மீட்டர். இப்போது உங்களுக்கு அலகும் தெளிவாக விளங்கியிருக்கு. பாருங்கள், ஆர்முடுகள் வேகமாற்று வீதம் ஆர்முடுகள் எனப்படும். உங்களுக்கு தெரியணும், ஏற்கனவே நான் குறிப்பிட்டுள்ளேன், வேகமாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும் இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். ஆகவே வேகமாற்று வீதம் ஆர்முடுகள் எனப்படும். வேகமாற்று வீதம் ஆர்முடுகள் எனப்படும். அவ்வாறே அல்லது உங்களுக்கு தெரியும் சில நீங்கள் கதைக்கு ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள் என்ன, ஓரலகு நேரத்தில் பயணம் செய்த தூரம் அல்லது தூரத்தை நேரத்தால் வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்வது அல்லது தூர வீதம். இவ்வாறு ஓரலகு நேரத்தில் நடைபெறும் வேக மாற்றம் ஆர்முடுகளை குறிக்கும். ஆகவே இவ்வாறும் நீங்கள் என்ன குறிப்பிட முடியும், வரவிலக்கணப்படுத்த முடியும். இப்போது ஆர்முடுகளுக்கான சமன்பாடு இது உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கணும். இந்த சமன்பாடு வேக மாற்றத்தின் நேரம் ஏற்கனவே கூறியுள்ளேன். இதற்கு இவ்வாறும் எழுதலாம், இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். அது பயணிப்பதற்கு எடுத்த நேரம். ஆகவே இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம் இவ்வாறும் குறிப்பிட முடியும். இப்போது உங்களுக்கு ஆர்முடுகளுக்கான சமன்பாடினை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தித்தான் நாங்கள் என்ன கணக்குகள் செய்ய வேண்டும். உங்களுக்கு இதில் முக்கியமான பிரச்சனை ஏற்படுறது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். இதை தெளிவாக நீங்கள் செய்தீர்களா இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் இப்போது ஆர்முடுகளுக்கான அலகு இதுதான் சர்வதேச அலகு. உங்களுக்கு தெரியணும் இது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இது எப்போதும் மறக்காயங்கள். இதை விட உங்களுக்கு பெரிய அதாவது தூரங்கள் கிலோமீட்டர் பெர் அவர் அதாவது நீங்கள் பார்த்தீங்க இவ்வாறும் குறிப்பிடப்பட முடியும். இவ்வாறான அலகுகளும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதுதான் சர்வதேச அலகு, முக்கியமான அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இதை விட நீங்கள் பாருங்கள் இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகத்தின் நேரம் இதை நாங்கள் சமன்பாட்டில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதாவது கணித பாடத்தில் நீங்கள் சூத்திரங்கள் காண்பதில் இந்த சமன்பாடு நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஆனால் என்னத்துக்கு கட்டமென்று தெரியாது. அதை நீங்கள் தெரிந்து வைத்திருந்திருந்தால் இலகுவாக இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியணும் ஆர்முடுகளுக்கு ஏ என்று குறிப்பிடுவோம், அக்சலரேஷன் ஏ என்று குறிப்பிடுவோம். ஆகவே நீங்கள் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு ஒரு
இவ்வாறு குறிக்கிட தெரிய வேண்டும். அதாவது ஏ சமன் உங்களுக்கு தெரியணும் ஆரம்ப வேகம் இறுதி வேகம் என்று நான் குறிப்பிட்டேன். இறுதி வேகத்தை நாங்கள் என்ன V1, அதாவது V1 என்பது உங்களுக்கு தெரியணும் இறுதி வேகம். அப்போ நாங்கள் எங்காரு குறிப்பிடுறதுக்கு நாங்கள் ஏ சமன் V-U என்பது ஆரம்ப வேகம் என்று எடுத்துக்கொள்ளுது. அதே மாதிரி வி என்பது இறுதி வேகம். ஆகவே V-U/T V-U/T இதை நீங்கள் பயன்படுத்தியும் செய்யலாம் அல்லது இவ்வாறும் செய்ய முடியும். சிலர் என்ன செய்வார்கள், ஃபைனல் வெலோசிட்டி இனிஷியல் வெலோசிட்டி அந்த குறியீட்டை பயன்படுத்தியும் செய்வார்கள். ஃபைனல் வெலோசிட்டி என்று சொன்னால் என்ன செய்வார்கள், VF இனிஷியல்னு சொல்லிக்க VI அவ்வாறும் குறிப்பிட்டு செய்ய முடியும். அதாவது இங்கால உங்களுக்கு விளங்குமா இருந்தால் இவ்வாறும் குறிப்பிட முடியும் V ஃபைனல் VI OT இந்த முறையிலே செய்ய முடியும். சிலர் இது நீங்கள் கணித ரீதியாக கற்றுள்ளீர்கள், ஏ எழுவாய் மாற்றுறது, அதாவது ஜூ எழுவாய் மாற்றுறது, வி எழுவாய், இது நீங்கள் கணித ரீதியாக சமன்பாடு சூத்திரங்களில் பயன்படுத்தி எழுவாய் மாற்றத்தில் கற்றுள்ளீர்கள். இந்த சமன்பாட்டையும் பயன்படுத்தலாம் அல்லது இந்த சமன்பாட்டை பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம் ஆகவே உங்களுக்கு ஜூ என்பது தெரியாட்டிலும் இதை நீங்கள் பயன்படுத்துறது மிகவும் சிறந்த முறை. அதாவது ஏ சமன் VF-VI அதாவது ஃபைனல் வெலோசிட்டி அதே நேரம் என்பது இறுதி வேகம், இனிஷியல் வெலோசிட்டி என்பது ஆரம்ப வேகம், டைம் என்பது டி எடுத்த நேரம். ஆகவே இந்த சமன்பாட்டை நீங்கள் பயன்படுத்தியும் நீங்கள் தேர்வுகள் வினா தேர்வுகளை வினாக்களுக்கான விடைகளை அளிக்க முடியும். இப்போது நாங்கள் ஆர்முடுகளை பற்றி கற்றுவிட்டோம். அதில் உள்ள பயிற்சிகளை இப்போது முயன்று பார்ப்போம். ஒரு பொருள் நேர்கோட்டு வழியை இயங்கும் போது அதன் வேகம் நேரத்துடன் மாறும் வீதம். இங்கே வேகம் நேரத்துடன் மாறும் வீதம் என்றால் அது என்னவாக இருக்க போகின்றது உங்களுக்கு தெரியும், அவர்தான் ஆர்முடுகள் என்று தெரிய வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள், நேரத்தையும் வேகத்தையும் தந்தால் அது உங்களுக்கு வேகமாட்டு வீதம், அந்த வேகமாட்டு வீதம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்க போது ஆர்முடுகளை தரும். ஆர்முடுகளை தரும்போது நீங்கள் எவ்வாறு காண வேண்டும், உங்களுக்கு அதன் சமன்பாடு ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஆர்முடுகளுக்கு என்ன சமன்பாடு கூறுங்கள் பார்ப்போம். ஆம், வேகமாற்றம் எடுத்த நேரம். வேகமாற்றம் என்ற எவ்வாறு காணுவீங்கள் உங்களுக்கு தெரியணும், இறுதி வேகத்தின் கீழ் இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் முன்னுக்கு படித்த விடயத்தை இதில் தெரிந்திருக்க வேணும். ஆர்முடுகள் வேகமாற்றத்தின் நேரம், அந்த வேகமாற்றம் என்பது இறுதி வேகம் சாயா ஆரம்ப வேகம். ஆகவே இப்போது நாங்கள் ஒவ்வொரு கணக்கு வினாக்களையும் அணுகும்போது அதன் சமன்பாட்டை தெளிவாக எழுதியிருக்க வேண்டும். ஆகவே இங்கே கவனியுங்கள், ஆர்முடுகள் சமன் உங்களுக்கு தெரியணும் என்ன குறிக்கிற போறீங்க, வேக மாற்றத்தின் கீழ் வேக மாற்றம் அதே நேரம் எடுத்த நேரம் உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு அதே நேரம் நேரம் என்ற உங்களுக்கு வேக மாற்றம் என்றால் என்னென்று தெரியும், வேக மாற்றம் நீங்கள் காண வேண்டியது என்ன, வேக மாற்றம் இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம், இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம், இது தெளிவாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஆரம்ப வேகம் பயன்படுத்தி நாங்கள் இப்போது இந்த கணக்கினை செய்வோம். இங்கே பாருங்கள், முதலாவது செக்கனில் என்ன மாற்றம் என்று பாருங்கள். பூஜ்ஜியத்திலேருந்து 1 வரைக்கும் இங்கே பாருங்கள் 2. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1லேருந்து 2வது செகண்ட் போயிடுறேன், 1லேருந்து 2வதுக்கு போயிடும் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம், அதாவது 4. இங்கே பாருங்கள், 4லேருந்து 6 கண்ட 2. இங்கே பாருங்கள், இவ்வாறு என்ன
வேகம் அதிகரிக்கின்றது. ஆனால் அதிகரிக்கிற வேகம் எவ்வாறு இருக்குது? ஒரு மாறாப்பரிமாணத்தில் அதிகரிக்கின்றது. ஆகவே இந்த இயக்கத்தில் எப்படி ஏர்முடுகள் இருக்கும் என்பதை தனித்தனியாக ஒவ்வொரு செகண்ட்லேயும் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பெறுகின்ற அந்த ஏர்முடுகள் என்ன மாதிரி பெருமானம் பெறுகுது என்பதை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்களா? அது மாறும் வேகமா அல்லது மாறா வேகமா என்பதை, மாறா ஏர்முடுகளா என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதாவது மாற ஏர்முடுகள், அதே நேரம் உங்களுக்கு தெரியும் மாற ஏர்முடுகள் என்பது சீரான ஏர்முடுகள் அல்லது ஏர்முடுகளுக்கு உட்படுகின்றது. சீரான ஏர்முடுகள் என்ற உங்களுக்கு அந்த மாற்றம் என்ன செய்யணும், மாறாமல் இருக்கணும். இப்போது பார்ப்போம். முதலாவது செகண்ட், முதலாவது செகண்ட், அந்த முதலாவது செகண்டில் அதன் மாற்றத்தை பாருங்கள். உங்கள் ஏர்முடுகள் சமன் வேக மாற்றத்தின் நேரம், வேக மாற்றம் சமன் இறுதி செய்யும் நேரம். ஆகவே இங்கே இறுதி வேகம் என்னவா இருக்க போகின்றது? ரெண்டு. ஆரம்ப வேகம் என்னவா இருக்கின்றது? பூஜ்ஜியம். அதை எடுத்த நேரம் என்னவா இருக்கின்றது? ஒன்று சாய பூஜ்ஜியம். ஆகவே இங்கே பாருங்கள், ரெண்டும் கீழ் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே அளவு கூறியுள்ளேன். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வருமா? இல்லை. ஏன்? இங்கே ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன், இதே நேரம் இங்கே டூ ஒன்று வரப்போம். இவங்களுக்கு தெரியணும் இங்கே ஏன் நான் கூறினேன், மீட்டர் செகண்ட் மைனஸ் இங்கே செகண்ட், உங்களுக்கு அழகு தெளிவாக தெரிய வேண்டும். இங்கே பாருங்கள், ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன், அதை நீங்கள் செகண்டால் வகுக்கும் போது உங்களுக்கு மீண்டும் ரெண்டு மீட்டர் ஆர்முடுகள் வருகின்றது. இதே மாதிரி ரெண்டாவது செகண்டில் என்ன மாற்றம் என்றது பார்ப்போம். ரெண்டாவது செகண்ட் இங்கே பாருங்கள், ரெண்டாவது செகண்டில் என்ன நடக்குது? ரெண்டாவது செகண்டில் என்னைக்கா அதன் இறுதி வேகம் என்னவா இருக்குது? நான்கு. அதே நேரம் ஆரம்ப வேகம் என்னவா இருக்குன்றது? ரெண்டு. எடுத்த நேரம் என்ன? ரெண்டு சாய ஒன்று. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியணும் ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். இந்த அலகை போட்டு செய்வதன் மூலம் நீங்கள் உங்களோட விடு அழகை உறுதிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதை என்ன கண்டது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். ஏன் சுட்டி நீங்கள் ஏற்கனவே கணிதத்தில் கட்டவிடிய. இப்போது மூன்றாவது செகண்டில் பார்ப்போம். மூன்றாவது செகண்ட், இந்த மூன்றாவது செகண்டில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம், மூன்றாவது செகண்டில் என்ன ஆறு இருக்கின்றது. அதே நேரம் இங்கே பாருங்கள், இறுதி வேகம் தான் ஆறு, ஆரம்ப வேகம் அப்போ என்னவா இருக்க போகுது? நான்கு. அதை எடுத்து நேரத்தை காண்போம் பாருங்கள், மூன்று சய ரெண்டு. ஆகவே இங்கே பாருங்கள், மீண்டும் ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று நாங்கள் ஒரு செகண்டால் வகுக்க போகிறோம். அங்கே வரப்போகிறது ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. ஆகவே இவ்வாறு என்ன ஒரே மாதிரி தான் இயங்குதா என்பதை அடுத்த இன்னொரு செகண்டையும் கேட்பாப்போம். நான்காவது செகண்டில், நான்காவது செகண்ட், அந்த நான்காவது செகண்டில் நீங்கள் என்ன மாதிரி பார்ப்பீர்கள்? உங்களுக்கு தெரியணும் நான்காவது செகண்டில் என்ன மாற்றம் என்பது. அதில் வேகம் பார்த்தீங்களா, இறுதி வேகம் எட்டு, அதே நேரம் ஆரம்ப வேகம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆறு. அதே நேரத்தில் எடுத்த நேரத்தை உங்களால் பார்க்க முடியும் என்ன? நான்கு. இங்கே பாருங்கள், ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், எத்தனை? ஒரு செகண்ட். இது தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த ஏர்முடுகளை என்ன பெருமாடத்தில் காணப்படுகின்றது? ஒரே பெருமாடத்தில் காணப்படுகின்றது. ஆகவே இதன் இயக்கம் பற்றி உங்களால் என்ன கூற முடியும்? அதாவது உங்களை பாருங்கள், வேகம் அதிகரித்து செல்லும் போகுது, அதே நேரத்தில் ஒரு பெருமாண குறித்த பெருமாணத்தில் அதிகரித்து செல்லும் போது அங்கே ஏற்படுறது மாறா ஏர்முடுகள். விளங்குகின்றதா பிள்ளைகளை? ஆகவே இந்த இயக்கம் பற்றி நீங்கள் என்ன கூற முடியும்? இது ஒரு மாறா ஏர்முடுகளுக்கு உட்படுகின்றது. விளங்குகின்ற பிள்ளைகளே, இது தெளிவாக இருக்கணும். இந்த வேகமானது பாருங்கள் அதிகரிக்கின்றது, ஆனால் அந்த பெருமானம் அதிகரிக்கிறது ஒரு ஒழுங்கில் அதிகரிக்கின்றது. ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் டூ ஒன் என்ற வேகத்தில் அதிகரிக்கின்றது. அப்படி என்ன அதிகரிக்கும் போது அதன் என் ஏர்முடுகள் எப்படி இருக்கும்? மாறா ஏர்முடுகளுக்கு உட்படுகின்றது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், ஒரு பொருள் நேர்கோட்டு வழியை இயங்கும் போது அதன் வேகம் பாருங்கள் நேரத்துடன் மாறும்போது அந்த வேகமானது ஒரு மாறா பெருமாணத்தில் அதிகரித்து சென்றால், மாறா பெருமாணத்தில் அதிகரித்து சென்றால் உங்களுக்கு தெரியணும் இங்கே ஏற்படுறது மாறா ஏர்முடுகளுக்கு உட்படுகின்றது அல்லது சீரான ஏர்முடுகளுக்கு உட்படுகின்றது என்பது தெரிய வேண்டும். ஆகவே இந்த இயக்கத்தில் உங்களுக்கு தெரியணும் அப்பொருளின் ஏர்முடுகள் என்னவாக இருக்கும். உங்களுக்கு தெரியணும்
இறுதி வேகம் 12, ஆரம்ப வேகம் 0, எடுத்த நேரம். ஆகவே இப்போது இங்கே இந்த மாற ஆர்முடுகளை நாங்கள் பார்ப்போம். கவனிங்க பிள்ளைகள், மாறா ஆர்முடுகள் கவனியுங்கள், மாறா ஆர்முடுகள். இங்கே மாற ஆர்முடுகள் என்பது ஏன் ஏற்படுது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். மாற ஆர்முடுகளுக்கு உட்படுகின்றது. இங்கே பாருங்கள், ஆர்முடுகள் சமன் என்ன காணுவீங்கள், வேகம் இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம், இறுதி வேகம் உங்களுக்கு தெரியணும் 12, அதே நேரம் ஆரம்ப வேகம் 0 மீட்டர் செகண்ட் -1, அதே நேரம் எடுத்த நேரத்தை பாருங்கள் 6, அதே நேரத்தில் உங்களுக்கு எடுத்தது 0. ஆகவே இங்கே பாருங்கள், 12 × 6 அது சமன் என்ன வரக்க போகுது, 2 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே இப்போது உங்களுக்கு இங்கே உட்படுறது மாற ஆர்முடுகள் என்பது தெளிவாக விளங்கி இருக்கும். பிள்ளைகளே, இவ்வாறு நீங்கள் என்ன செய்யணும், வெறும் வினாக்களை அணுகி செய்ய வேண்டும் என்பது தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். மாணவர்களே, அதே மாதிரி தான், ஆனால் இங்கே பாருங்க, கவனிக்க வேண்டிய விடயம், நேரத்தோட இந்த வேகம் எவ்வாறு அமைகின்றது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். இங்கே பாருங்க, 0 என்ற நேரத்தில் இங்கே என்ன இருக்குது, வேகம் இருக்குது. அப்போ இதன் இயக்கத்தை உங்களால் கூற முடியுமா? ஆம், என்னென்று இது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதாவது 0 என்ற நேரத்தில் அது வேகம் 12 மீட்டர் செகண்ட் -1 என்றதில் காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு இது என்னவாக இருக்கப்போகுது, வேகம் படிப்படியாக என்ன பாருங்க, 12 to 9 வரைக்கும் 3 குறைந்து, 9 அப்படி படிப்படியாக என்ன குறைந்து ஓய்வுக்கு வருகின்றது. ஏன், வேகம் 0, வேகம் 0 என்ற ஓய்வுக்கு வருகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இது என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள், ஆர்முடுகள், அதாவது ஆர்முடுகளானது எப்போவும் நேர்பெருமானத்தோட பெறப்படும். நான் உங்களுக்கு அமர்முடுகளை பற்றி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பிடப்படவில்லை. காரணம், இந்த சந்தர்ப்பத்தில் இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவதற்காக நான் முதல்ல குறிப்பிடவில்லை. ஏன் என்பது இப்போது பாருங்கள், என்ன மாற்றத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இவற்றுக்கு நாங்கள் இப்போது ஆர்முடுகளைத்தான் கணிக்கப் போகின்றோம். ஏன், நீங்கள் ஆர்முடுகளுக்கான சமன்பாடு தான் கற்றுள்ளீர்கள். ஆர்முடுகளுக்கான சமன்பாடு என்ன உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகள் சமன் வேக மாற்றத்தின்கள் நேரம். அதாவது நீங்கள் எந்த ஒரு கணக்கினையும் தர அதாவது வினாக்களுக்கு விடையளிக்கும் போது முதலில் சமன்பாடு தேவை என்றால் அந்த சமன்பாட்டை எழுதுங்கள். எழுதுவதன் மூலம் நீங்கள் எதை பிரயோகிக்க வேண்டும் என்பது தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே பாருங்கள், 12 மீட்டர் செகண்ட் -1 என்னும் ஆரம்ப வேகத்துடன் பாருங்கள், ஆரம்பத்தில் நாங்கள் முதல் படித்தது பாருங்கள், மேற்கு ஓய்விலிருந்து ஆரம்பிக்கின்றது இயக்கத்தை. இப்போது பாருங்கள், நீங்கள் கற்கிறது அதாவது ஆரம்ப வேகத்துடன், 12 மீட்டர் செகண்ட் -1 ஆரம்ப வேகத்துடன் நேர்கோட்டில் இயங்கும் பொருள் ஒன்று அட்டவணையில் காட்டப்பட்டவாறு தனது வேகத்தை நேரத்துடன் மாற்றுமாயின் இதன் ஆர்முடுகளை காண்க. உங்களை கேட்டது ஆர்முடுகளையே காண்க. ஆகவே இங்கே ஆர்முடுகள் என்பது உங்களுக்கு சமன்பாடு தெரிய வேண்டும். பாருங்கள், ஆர்முடுகள் வேக மாற்றத்தின் கீழ் நேரம், வேக மாற்றம் நேரம். ஆகவே இப்போது உங்களுக்கு தெரியும் ஆர்முடுகள் சமன் வேக மாற்றம். வேக மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும், வேக மாற்றம் என்ன, இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம். இதை நீங்க இவ்வாறும் குறிப்பிடலாம், இறுதி வேகம் இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம்
இதை நீங்கள் நேரத்தினுடன் பகுக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு ஆர்முடுகளுக்கான சமன்பாடு தெரியும். வேக மாற்றத்தின் நேரம், வேக மாற்றம் என்பது இறுதி வேகம், செய்ய ஆரம்ப வேகம், எடுத்த நேரம். ஆகவே இப்போது பாருங்கள், நாங்கள் இந்த கணக்கினை செய்து பார்ப்போம். கவனியுங்கள், 12 மீட்டர் செகண்ட் -1 என்னும் ஆரம்ப வேகத்துடன். ஆகவே இங்க பாருங்க, ஆரம்ப வேகம் உங்களுக்கு தெரியணும், ஆரம்ப வேகம் இருக்கு. ஆகவே முதலாவது செகண்டில் ஏர் முடுகளை பார்ப்போம். நீ பாருங்கள், முதலாவது செகண்டில் ஏர் முடுகள், முதலாவது செகண்டில் ஏர் முடுகள். ஏற்கனவே நீங்கள் சமன்பாடு எழுதியிருக்கிறீர்கள். ஆகவே இங்கே திரும்ப மீண்டும் எழுத வேண்டும் என்பது இல்லை. உங்களுக்கு தெரியணும் இறுதி வேகம் என்ன. முதலாவது இறுதி வேகம் 9, இறுதி வேகம் 9. ஆரம்ப வேகம் என்ன, இது இறுதி வேகம். முதலாவது செகண்டில் இறுதி வேகம் 9, ஆரம்ப வேகம் என்ன, 12. ஆகவே நீங்கள் இப்போது என்ன செய்யணும், இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம். ஆகவே இறுதி வேகம் 9 சய 12. அவ்வாறே உங்களுக்கு தெரியணும் இறுதி வேகம் சய நேரம் 1 - 0. ஆகவே இப்போது எங்களுக்கு இதில் சுருக்க வேண்டும். இங்கே கவனியோ கணிதத்தில் நீங்கள் இங்கே பயன்படுத்த வேணும். கணித அறிவில் திசை கொண்ட எண்களை கூட்டல் கழித்தல் இங்கே நீங்கள் கவனிக்க வேணும். இங்கே பாருங்க, 9 - 12 கழிக்க போகிறீர்கள். ஆகவே இங்கே பாருங்க, பெரிதிலிருந்து நீங்கள் இந்த நேரம் குறிய கவனிக்க தேவையில்லை. 12 பெரிது வேறுபட்ட இதுன்னு சொல்லும்போது நீங்கள் கழிக்க போகிறீங்க. 12 - 9 போனால் 3 ஏற்றடியாளம் மாறை. ஆகவே நீங்கள் பாருங்க, மாறை 3 கீழ் 1. இதை நீங்கள் சுருக்கினீங்கள்னா உங்களுக்கு தெரியும் என்ன விட வரும், மாறை 3 மீட்டர் செகண்ட் - 2. இது பாருங்கள் ஏர் முடுகள். இவ்வாறு 2வது செகண்டில் என்ன மாற்றம் இருக்கு என்பதை பார்ப்போம். 2வது செகண்டில் ஏர் முடுகள் உங்களுக்கு தெரியணும். 2வது செகண்டில் இவ்வாறுங்க, 6லிருந்து நீங்கள் என்ன செய்யணும், ஏன் இறுதி வேகம் 6 ஆரம்ப வேகம் 9. ஆகவே நீங்கள் எவ்வாறு கழிப்பீங்க, 6 - 9 எடுத்த நேரம் உங்களுக்கு தெரியணும். 2வதுலேருந்து நீங்கள் 1 டைமை கழிக்க போகிறீங்க. ஆகவே 2 - 1. ஆக நீங்கள் இதை கழித்தீர்கள்னா மறை 3 கீழ் 1 எங்கேயும் பெறப்போகிறது, மறை 3 மீட்டர் செகண்ட் - 2. இங்கே அழகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன். கவனிங்கள், இந்த அழகு உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். நான் எழுதி கொண்டு போகிறேன், மீட்டர் செகண்ட் - 1. அது நாங்கள் செகண்டால் பிரிக்க எவ்வாறு மீட்டர் செகண்ட் - 2 பெறப்படுது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த சமன்பாடு உங்களுக்கு ஏர் முடுகள் சமன் வேக மாற்றம், அது உங்களுக்கு இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். இது உங்களுடைய சமன்பாடு. ஆகவே இப்போது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஏற பார்க்க போகிறோம். 2வது செகண்டுக்குரிய ஏர் முடுகளை கண்டுவிட்டோம், 3வது செகண்டுக்கான ஏர் முடுகளை பார்ப்போம். ஏர் முடுகள் பாருங்கள், 3வது செகண்டில் ஏர் முடுகள், 3வது செகண்டில் என்ன வேகம், 3, அதுதான் இறுதி வேகம். ஆரம்ப வேகம் என்ன, 6. ஆகவே நீங்கள் எவ்வாறு கழிப்பீர்கள், 3 - 6 எடுத்தது உங்களுக்கு 3லேருந்து 2 கழிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இங்கே பெறப்படுறது மறை 3 - 1, உங்களுக்கு தெரியும் மறை 3 மீட்டர் செகண்ட் - 2. இப்போது பாருங்கள், உங்களுக்கு 3வது செகண்டில் நீங்கள் ஆறு முடுகளை கண்டுவிட்டீர்கள். இவ்வாறு
நான்காவது செக்கனில் என்ன ஆர்முடுகள் என்பதை பார்ப்போம். கவனியுங்கள், நான்காவது செக்கனில் ஆர்முடுகள், நான்காவது செக்கனில் ஆர்முடுகள். நான்காவது செக்கனில் ஏர் முடுகள் உங்களுக்கு தெரியணும். பாருங்க, என்ன சந்தர்ப்பம், ஓய்வுக்கு வந்துட்டேன். இறுதி வேகம் ஓய்வு பூஜ்ஜியம், ஆரம்ப வேகம் மூன்று. ஆகவே பூஜ்ஜியம் மறை மூன்றின் கீழ் நான்கு மைனஸ் மூன்று. ஆகவே உங்களுக்கு மறை மூன்றின் கீழ் ஒன்று. இப்போது உங்களுக்கு விழப்படும் முறை மறை மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. இங்கே கவனிங்கள் மாணவர்களே, இங்கே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்ன அலக், அதாவது குறியுடன் பெறுமானம் பெறப்பட்டதுன்றதை நீங்கள் இதில் கவனமாக கவனியுங்கள். பாருங்கள், முதலாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பெற்ற விடை மறை மூன்று தசம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. இங்கேயும் பாருங்கள் மறை, இங்கே ஒவ்வொரு செகண்டிலும் அதன்ற ஏர் முடுகள் எவ்வாறு காணப்படுகின்றது, மறை. ஆகவே உங்களுக்கு இப்போது தெரிய வேண்டும் இயங்க திசைக்கு எது திசையில் இயங்க, அதாவது இங்கே பாருங்கள் என்ன இயங்க திசைன்றது, இப்போ இயக்கத்தின் எதிராக நடப்படுகின்றது, அதாவது அமர்முடுகின்றது. ஆகவே ஆர்முடுகள் நேர்பெருமானமாக இருந்தால் ஆர்முடுகள், அதாவது வேகம் அதிகரித்து. இவ்வாறே வேகம் குறைந்து செல்கின்ற போது இங்கே பாருங்கள் சீராக வேகம் குறைந்து செல்கின்றது, அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் இங்கே சீரான அமர்முடுகளுக்கு உட்படுகின்றது. என்னென்னு குறிப்பிட வேணும் பாருங்கள், ஏன் பெருமன் மாறையில் ஆனால் குறியும் மாறையில். ஆகவே இங்கே பாருங்கள் சீரான அமர்முடுகளுக்கு உட்படுகின்றது. இந்த குறியீடு, அதாவது குறி மறை பெருமானமாக இருக்கும்போது அது அமர்முடுகளை குறிக்கின்றது. ஆகவே உங்களுக்கு இங்கே ஆர்முடுகளை காட்டுது. ஆகவே ஆர்முடுகள் இவ்வாறு இருக்கும், ஆனால் ஆர்முடுகள் மறைப்பெருமானமாக இருந்தால் அது அமர்முடுகள் என்று குறிப்பிடப்படும் போது அமர்முடுகளுக்கு குறி பயன்படுத்தப்படத்தவையில்லை, பயன்படுத்தக்கூடாது. அமர்முடுகள் நேர்பெருமானத்திலேயே எழுதப்படும். பாருங்கள், ஆகவே இவ்வியக்கத்தின் அமர்முடுகள் மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. அமர்முடுகள் மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. ஆகவே இப்போது உங்களுக்கு இந்த அட்டவணையிலிருந்து நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்ன, சீராக வேகம் குறைந்து செல்லும் போது பாருங்கள் மூன்று மூன்றாக என்ன செய்திருக்கு, வேகம் குறைந்து வந்திருக்கு. அவ்வாறு வரும்போது இங்கே பெறப்படுற ஆர்முடுகள் மறைப்பெருமானத்தில் பெறப்படுகின்றது, அதே நேரம் மாறாது பேணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு மாறா ஆர்முடுகளில் உட்படும், ஆனால் மறையில் இருக்கு. மறையில் இருக்கும்போது அதை நாங்கள் அமர்முடுகள் என்று குறிப்பிடுவோம். அவ்வாறு மறை என்பது அமர்முடுகளை குறிக்க, அமர்முடுகளில் நீங்கள் விடையெழும்போது குறி பயன்படுத்தக்கூடாது, மறைக்குறி பயன்படுத்தக்கூடாது. ஆர்முடுகளில் நீங்கள் மறைக்குறி கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும், கேள்விக்கு அதாவது வினாவினை பொறுத்து. இப்போது உங்களுக்கு இதில் அதாவது இதில் எவ்வாறு விடையை பெற்றுக்கொள்வது என்பதை நீங்கள் விளக்கமாக பெற்றிருப்பீர்கள். வாருங்கள், இங்கே கவனிங்கள், மாறா வேகத்துடன் இயங்கும் பொருளொன்றின் வேகத்தை உரிய நேரத்தினால் பெருக்கும் போது அப்பொருளின் இடப்பெயர்ச்சி கிடைக்கும். நீங்கள் வேகத்திற்கான சமன்பாடு தெரியும், என்ன வேகம், வேகத்துக்கான சமன்பாடு என்ன, இவ்வாறு பாருங்கள். இதை நீங்கள் கணிதத்தில் எழுவாய் ரீதியாக பெற்றிருப்பீர்கள். வேகம் வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அதாவது நீங்க பாருங்க ஓரளவு நேரத்தில் ஸ்தானத்தில் ஏற்பட்ட அமைவு, அதாவது ஸ்தானம்னு சொன்னா அமைவிடத்தில் ஏற்பட்ட மாற்றம்,
அதுதான் வேகம். இங்கே பாருங்கள், இந்த வேகத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஒவ்வொரு கணியங்கள் இடப்பெயர்ச்சியை கேட்டால் இடப்பெயர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம், நேரத்தை கேட்டால் நேரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏனைய ரெண்டு கணியங்கள் தரப்பட வேண்டும். அவ்வாறே உங்களுக்கு தெரியணும், மாறா வேகத்துடன் இயங்கும் போது, மாறா வேகத்துடன் இயங்கும் போது பொருளொன்றின் வேகத்தை உரிய வேகத்தினால், உங்களுக்கு தெரியும், உரிய நேரத்தினால் பெருக்கும் போது அப்பொருளின் இடப்பெயர்ச்சி பெயர்படும். அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள், மாறா வேகம் இது முக்கியமான ஒன்று. அவ்வாறு இங்கே பொருளொன்றின் வேகத்துக்குரிய நேரத்தினால் பெருக்கும் போது உங்களுக்கு அப்பொருளின் இடப்பெயர்ச்சி கிடைக்கப்பெறும். இடப்பெயர்ச்சி அதுக்கு நீங்கள் இந்த சமன்பாடத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதாவது இந்த சமன்பாட்டில் நீங்கள் எழுவாய் மாற்றம் செய்தீர்கள்ன்னா இடப்பெயர்ச்சி சமன் ஏன் இந்த நேரத்தால் இங்கே வேகத்தை பெருக்கு, அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கு வேகம். ஆனால் இங்கே மாறா வேகம் என்பதனால இங்கே நாங்கள் குறிக்கோணும் சீரான வேகம். இப்போது ஏற்கனவே நீங்கள் மாறா வேகங்கள் முன்னைய வாப்புகள், அதாவது முன்னைய பகுதியில் கற்றுள்ளீர்கள். முன்னைய பகுதியில் நீங்கள் மாறா வேகம் எவ்வாறு காணப்படும் அல்ல சீரான வேகம் எவ்வாறு இருக்கு என்பதை கற்றுள்ளீர்கள். ஆகவே அங்கே இங்கே கவனிக்க வேண்டியது இடப்பெயர்ச்சி சமன் சீரான வேகம் தர நேரம். இவ்வாறு நீங்கள் எவ்வாறு இது சரி என்பதை நீங்கள் இந்த கணித ரீதியாக அழக வைத்து உறுதி செய்ய முடியும். பாருங்கள், உதாரணம் இடப்பெயர்ச்சி சமன் உங்களுக்கு தெரியும் சீரான வேகம். சீரான வேகத்துக்கு என்ன அலகு? மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன், மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் தர நேரம். நேரம் என்ன? செகண்ட். ஆகவே இப்போது பாருங்கள், இங்கே இந்த அல்ல இங்கே நாங்கள் சுட்டி எதுவுமே போடாட்டி அங்கே குறிப்பது ஒன்று. ஆகவே இப்போது பாருங்கள், இந்த இதை நாங்கள் என்ன செய்யலாம் இலகுவாக பாருங்கள். அடிகள் சமனாக இருக்கும்போது சுட்டிகள் நாங்கள் என்ன செய்யணும்? கூட்டப்பட வேண்டும். கூட்டப்பட போது பாருங்கள், இது மறைவன் இது நேர்வன். ஆகவே நீங்கள் மறைவொண்டையும் நேரொண்டையும் நீங்கள் என்ன செய்யலாம்? கட் பண்ணுங்க. ஆகவே இப்போது உங்களுக்கு பாருங்கள் இடப்பெயர்ச்சி உங்களுடைய அழகு என்ன? மீட்டர். ஆகவே நீங்கள் இந்த கணித ரீதியாக அதாவது இதன் மூலம் உறுதி செய்ய முடியும். ஆகவே இடப்பெயர்ச்சி சமன் சீரான வேகம் தர நேரம் என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். மாணவர்களே, இதுவரை நாங்கள் இப்போது மாறா வேகத்திற்கான இயக்கத்திற்கான இடப்பெயர்ச்சியை கண்டோம். இப்போது நாங்கள் சீரான ஆர்முடுகள் சீரான அமர்முடுகளுக்கான என்ன இடப்பெயர்ச்சியை காண வேண்டும். இதுவும் அதாவது மாறா வேகத்துக்கு காண்பதான இடப்பெயர்ச்சியும் சீரான வேகம் சீரான அதாவது ஆர்முடுகள் சீரான ஆர்முடுகள் சீரான அமர்முடுகளுக்கான இடப்பெயர்ச்சியும் ஒன்று அல்ல. இது ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கணும். அதாவது மாறா வேகத்துடன் இயங்குவதற்கான இடப்பெயர்ச்சி முறை வேறை, அதே மாதிரி சீரான ஆர்முடுகள் சீரான அமர்முடுகளுக்கான இடப்பெயர்ச்சி முறை வேறை, காணதுக்கான இடப்பெயர்ச்சி முறை வேறு. பாருங்கள், இப்போது பார்ப்போம், கவனியுங்கள். இங்கே சீரான ஆர்முடுகளுடன் அல்லது சீரான அமர்முடுகளுடன் இயங்கும் பொருட்களின் இடப்பெயர்ச்சியை காண்பதற்கு சராசரி வேகம், கவனியுங்கள், நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மாறா வேகத்துடன் இயங்குகின்றது இயக்கம் பொருட்கள் இல்லை. என்ன, சில சந்தர்ப்பத்தில் வேகம் குறைக்கப்படலாம், சில சந்தர்ப்பத்தில் வேகங்கள் அதிகரிக்கப்படலாம். ஆகவே நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள் அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன காண வேண்டும்? சராசரி வேகம். அதைத்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்த போகின்றோம். அதுதான் நீங்கள் சொல்லுவோம், சீரான ஆர்முடுகளுடன் அல்லது சீரான அமர்முடுகளுடன் இயங்கும் போது நாங்கள் சராசரி வேகத்தினை கண்டு அதை நேரத்துடன் பெருக்குவதன் மூலம் இடப்பெயர்ச்சியை காண முடியும். இங்கே கவனியுங்கள், இந்த விளக்கங்களை நீங்கள் தெளிவாக பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் இலகுவாக இவ்வினாக்களுக்குள்ள நீங்கள் என்ன விடையளித்து நிறைய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பிழை விடாமல் புள்ளிகளை பெற்று பாருங்கள். முதலாவது சீரான ஆர்முடுகள், சீரான ஆர்முடுகளுடன் அல்லது சீரான அமர்முடுகளுடன் இயங்கும் போது அதன் இடப்பெயர்ச்சியை காண்பதற்கு, இங்கே தெளிவாக விளக்கத்தை இருக்கணும், இடப்பெயர்ச்சியை காண்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்னென்று சொன்னால் சராசரி வேகம். என்னத்தை பயன்படுத்த வேணும்? சராசரி வேகம். சராசரி வேகத்தை கண்டு நீங்கள் சராசரி வேகத்தை கண்டு நேரத்தால் பெருக்கப்பட வேண்டும்.
இப்போது உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். ஆகவே இடப்பெயர்ச்சி சமன் சராசரி வேகம் தர நேரம். ஆகவே இப்போது நீங்கள் இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமன்பாட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அதாவது சராசரி வேகம். இப்போது உங்களுக்கு கேட்கலாம், சராசரி வேகம் ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள். என்ன ஆரம்ப வேகம் சக இறுதி வேகத்தை நாங்கள் என்ன வகுத்தல், ரெண்டால் வகுத்தல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது அவரேஜ், அவரேஜ் வெலோசிட்டி. அவரேஜ் வெலோசிட்டி என்பது ஆரம்ப வேகம் சக இறுதி வேகத்தை ரெண்டால் வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இப்போது சீரான ஆர்முடுகள் அல்லது சீரான அமர்முடுகளின் சந்தர்ப்பத்தில் நாங்கள் இடப்பெயர்ச்சியை காண வேண்டுமென்றால் நீங்கள் சராசரி வேகத்தை பயன்படுத்த வேண்டும். மாறா வேகம் என்று சொன்னால் கவனிங்கள், மாறா வேகத்தில் இயங்கும் வேண்டாம், சீரான வேகம் தர நேரத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள், அதாவது இடப்பெயர்ச்சியை காண்ற முறையை தெளிவாக பெற்றிருப்பீர்கள். சீரான அர்முடுகள் அல்லது சீரான அமர்முடுகளுடன் இயங்கும் பொருளுக்கான இடப்பெயர்ச்சி காண்ற முறையை கற்றுள்ளோம். பாருங்கள் இப்போது இதற்கான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒரு வினாவை தரப்படும் போது, இது முக்கியமாக உங்களுக்கு தெரியணும், இந்த வினாக்கள் பொதுவாக கணிதத்துடன் தொடர்பட்டதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தரவுகளை முதல் எழுதுங்கள். அதாவது ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு தெரியும் ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கின்றது என்றால் அங்கே வேகம் இருக்கா, இல்லை. கதை இருக்கா, இல்லை. பூஜ்ஜியம். ஆகவே இங்கே நீங்கள் தரவுகளை அருகில் குறியுங்கள், அப்போ அது இலகுவாக இருக்கும். நீங்கள் இவ்வாறும் குறிப்பிடலாம், ஓய்வென்று சொன்னால் நீங்கள் ஆரம்ப வேகமாக இது பாருங்க, ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருளொன்று 6 செகண்டுக்கு சீரான ஆர்முடுகளுக்கு உட்பட்டு 12 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை பெறுகின்றது. அந்நேரத்தில் பொருளின் இடப்பெயர்ச்சியை கவனிங்க. இதில் நீங்கள் மார்க் பண்ணுங்க, முதல் ஓய்விலிருந்து ஆரம்பிக்கின்றது என்று தெரியணும், 6 செகண்டுக்கு செல்லுகின்றது என்று தெரியணும். இங்கே பாருங்க, சீரான ஆர்முடுகளுக்கு உட்படுகின்றது, சீரான ஆர்முடுகளுக்கு உட்பட்டு 12 மீட்டர் செகண்ட் வேகத்தை பெறுகின்றது. சீரான ஆர்முடுகள் என்றால் உங்களுக்கு எந்த இடப்பெயர்ச்சியை பயன்படுத்த வேண்டும் என்பது இப்போது தெளிவாக இருக்கும். அந்த நேரத்தில் பொருளின் இடப்பெயர்ச்சி, இதுதான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி. ஆகவே இப்போது நான் தரவுகளை நீங்கள் எப்போவுமே நேரத்தை வீணடிக்காமல் தரவுகளை நீங்கள் முதலில் குறிப்பிட்டீர்கள் என்ற என்ன கேட்கப்படுகின்றது என்பது இலகுவில் விளங்கிவிடும். ஆகவே முதல் தரவுகளை நாங்கள் எழுதுவோம், என்னென்ன கேட்கப்பட்டிருக்கின்றது எழுதுவோம். பாருங்கள், ஓய்விலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஓய்விலிருந்துன்னா உங்களுக்கு தெரியணும் ஆரம்ப வேகம் என்ன, 0. ஆரம்ப வேகத்தை நாங்கள் என்ன இனிஷியல் வெலோசிட்டின்னு சொல்லுவோம், அது என்ன செய்வோம், 0. அவ்வாறே ஆரம்பிக்கும் பொருள் வந்து எத்தனை செகண்டுக்கு உட்பட டைம் எடுத்தது, டைம் என்ன, நேரம், 6 செகண்ட். அவ்வாறு சீரான ஆர்முடுகளுக்கு உட்படுங்க. சீரான ஆர்முடுகள் என்றால் உங்களுக்கு தெரியணும் என்ன, 12 மீட்டர் செகண்ட். அதாவது வேகத்தை பெறுகின்றது, என்ன பெறுகின்றது, 12 மீட்டர் செகண்ட் -1. இது என்ன, சீரான ஆர்முடுகள். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கேட்டது என்ன, இடப்பெயர்ச்சி. இதுதான் உங்கள்கிட்ட கேள்வியாக வினாவாக கேட்கப்படும். ஆகவே இப்போது உங்களுக்கு இந்த இடப்பெயர்ச்சி சீரான ஆர்முடுகளை கொண்டிருப்பதால் நாங்கள் என்ன செய்ய பயன்படுத்த வேண்டும் இடப்பெயர்ச்சிக்கு, கவனிங்க, சராசரி வேகம் தர நேரம். ஆகவே இங்கு பயன்படுத்தப்படுறது இடப்பெயர்ச்சி சமன் உங்களுக்கு தெரியணும் சராசரி வேகம். ஏன், இங்கே சீரான ஆர்முடுகளுடன் செயல்கின்றது என்றால் சராசரி வேகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சராசரி வேகம், சராசரி வேகம் தர நேரம். இப்போது உங்களுக்கு இந்த சமன்பாட்டிலிருந்து என்ன காண முடியும், இடப்பெயர்ச்சி. ஆனால் சராசரி வேகம் என்ன,
இறுதி வேகம் சக ஆரம்ப வேகம் சக இறுதி வேகத்தை ரெண்டால் வகுத்தல். ஆகவே நீங்கள் இங்கே இதை முதலில் காணுவோம். சராசரி வேகம் என்ன? ஆரம்ப வேகம் ஆரம்ப வேகம் சக இறுதி வேகம் ட்ரெண்ட். ஆகவே இடப்பேச்சு சம. இனி நாங்கள் என்ன செய்யறது? எல்லாத்தையும் பிரதியிட்டு பார்ப்போம். இடப்பேச்சு சமன் ஆரம்ப வேகம் எவ்வளவு? பூஜ்ஜியம். ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம் பிளஸ் இறுதி வேகம் எவ்வளவு? 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஏன் என்பது குறிப்பிடுறது. இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரெண்டால் வகுக்கிறீர்கள். தர ஏன் பெருக்கல் அடையாளம். பெருக்கல் நேரம் எவ்வளோ எடுத்துருக்கு? 6 செகண்ட். நேரம் 6 செகண்ட். இப்போது பாருங்கள், உங்களால் இதை சுருக்க முடியும். அதாவது பூஜ்ஜியத்தை 12 கூட்டின 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அதை நீங்கள் ரெண்டால் சுருக்கிறீர்கள். தர 6 செகண்ட். இலகுவாக இருக்கு. இப்போது பாருங்கள், கவனிங்கள் பாருங்கள், 12 ரெண்டால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ஏற்கனவே கணிதத்தில் படித்துள்ளீர்கள். 6 எத்தனை? 36. பெருமன் வந்து விட்டது. இப்போது அலகு என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அலகு இலகுவாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கே செகண்ட் மைனஸ் 1, இங்கே பாருங்கள் செகண்ட். ஆகவே நீங்கள் என்ன? இதையும் இதையும். ஆகவே இப்போது எஞ்சுகின்றது என்ன? மீட்டர். ஆகவே நீங்கள் எடுத்த விடை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 36 மீட்டர். ஆகவே இந்த ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருள் ஒன்று 6 செகண்டுக்கு சீரான 6 முடுகளுக்கு உட்பட்டு 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தை பெறுகின்ற அந்த நேரத்தில் பொருளின் விடப்பேச்சு இவ்வாறு காணப்படும். மாணவர்களே, இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். முதலில் நீங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது தரவுகளை எழுதுங்கள். கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னென்று தெரிந்து விளங்கிவிட்டீர்கள் என்றால் அந்த படிமுறை ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம்? இலகுவாக வினாக்களுக்கான விடையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு கணக்கினை பார்ப்போம். இன்னொரு வினாவினை பாருங்கள், ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொருள் ஒன்று 4 செகண்டில் ஒரு சீரான 6 முடுகளுக்கு உட்பட்டு. இங்கே முதலில் வினாவை ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை வாசியுங்கள். வாசித்தால் தான் விளங்கும் என்ன சொல்லப்படுகின்றது என்பது. பாருங்கள், ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கின்றது. ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறதால நாங்கள் இங்கே குறிப்பிடலாம், ஆரம்ப வேகம் பூச்சியம். ஆரம்ப வேகம் பூச்சியம் பொருள் ஒன்று 4 செகண்ட்களில் ஒரு சீரான, பாருங்கள், 4 செகண்ட்களில் ஒரு சீரான 6 முடுகளுக்கு உட்பட்டு எத்தனை? 12 மீட்டர் செகண்ட் வேகத்தை பெறுகின்றது. இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும், ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம், 4 செகண்டில் சீரான 6 முடுகளுக்கு உட்பட்டு 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தை பெறுகின்றது. அதன் பின்னர் மேலும் 4 செகண்டுக்கு அதே வேகம், பாருங்கள், மேலும் 4 செகண்டுக்கு சீரான வேகம், இங்கே கவனிங்க, சீரான வேகம் அதே வேகத்தில் என்ன செய்கின்றார்? பயணிக்கின்றார். அப்பொருள் இயங்கும் அப்பொருள் இறுதியில் 2 செகண்டில், இங்கே கவனிங்க, 2 செகண்டில் சீரான அமர்முடுகளுடன் ஓய்வுக்கு வருகின்றது. இப்போது இந்த இயக்கத்தில் முதல் நாங்கள் ஒரு தரவை எழுதுவோம். ஏன் தரவை எழுதினாத்தான் நாங்கள் அதுக்கான வினாக்களுக்கான விடை என்ன கேட்கப்படுது என்பதை இலகுவில அறிந்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இங்கே கவனியுங்கள், ஓய்விலிருந்து. ஆகவே பாருங்கள், முதல் நான் இதில் புள்ளி குறிப்பிடுறேன், ஏ. இந்த சந்தர்ப்பத்தில் கவனியுங்கள், ஆரம்ப வேகம் அதாவது வி இனிஷியல் அதாவது வி என்று சொல்லுவோம், இங்கே பூஜ்ஜியமாக இருக்கின்றது.
எத்தனை செகண்ட் இப்போ இயங்க போகுது? 4 செகண்டில் இவர் என்ன சீரான ஆர்முடுகளுக்கு உட்பட்டு எத்தனை செகண்ட் பி என்ற இடத்தை அடைகின்றார். நான் இது உங்களுக்கு பேரிடையில் இலகுவாக இயக்கத்தை விளங்குவதற்காக நான் இவ்வாறு குறிப்பிடுறேன். ஏன் இதை நீங்கள் போட்டீர்கள் என்ற தரவுகளை இந்த படத்தில் குறித்தீர்கள் என்ற இலகுவாக உங்களுக்கு விளங்கிட்டோம். ஆகவே பி என்ற இடத்துக்கு செல்கின்றார். ஏன் நேர் உங்களுக்கு தெரியணும் இயக்கம் ஆர்முடு கதி அதை குறித்த திசை இருக்கு என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஏன் முழுக்க ஆர்முடுகள் வேகத்தோட இடப்பெயர்ச்சியோட தொடர்பட்டது. ஆகவே இப்போது இது ஒரு நீங்கள் பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இவர் 12 மீட்டர் செகண்ட் - 1 வேகத்தை பெற்றிருக்கிறார். இந்த இடத்திலிருந்து இந்த இவ்வளவு நேரத்தையும் இயங்குவதற்கு இவருக்கு எடுத்த நேரம் 4 செகண்ட். அதாவது சீரான ஆர்முடுகளுக்கு உட்பட்டிருக்கிறார். விளங்குகின்றதா? இப்போது பாருங்கள் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்த விடயத்தை இதில் இருந்து அப்படியே விட்ட இயக்கம் நின்றுட்டதா? இல்லை, தொடர்ச்சியாக என்ன செய்கிறார், சீரான வேகத்திற்கு 12 மீட்டர் செகண்ட் இயங்குகிறார். பாருங்கள் மேலும் 4 செகண்ட் சீரான வேகத்துடன். ஆகவே பியிலிருந்து மீண்டும் எங்கே போகின்றார், 4 செகண்டுக்கு சீரான வேகத்துடன் இயங்குகின்றார். பாருங்கள் அதாவது இதிலிருந்து 4 செகண்டுக்கு எவ்வாறு செயற்படுகின்றார் சி என்ற இடத்துல. அதாவது அங்கேயும் பாருங்கள் 12 மீட்டர் செகண்ட் - 1 இயங்குகின்றார். அதாவது எத்தனை செகண்ட்? 4 செகண்ட். இத்தோடு வெற்ற இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளதா? இல்லை. இதன் பிறகு பாருங்கள் இயங்கும் அப்பொருள் இறுதியில் 10 செகண்டில் சீரான அமர்முடுகளுடன் ஓய்வுக்கு வருகின்றது. பாருங்கள் இவற்றை இயக்கம் அடுத்ததாக 10 செகண்டில் சீரான அமர்முடுகளுக்கு வருகின்றது. அதாவது 10 செகண்டில் சீரான அமர்முடுகளில் வருகுதண்டா இங்கே என்னவா இருக்க போது, ஓய்வு 0. ஏன் ஓய்வுக்கு வருகின்றது? அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் எத்தனை செகண்ட் இயங்கியிருக்கிறார், 2 செகண்ட். இப்போது இந்த படத்தில் உங்களுக்கு இலகுவாக விளங்கியிருக்கும் இந்த இயக்கமானது 3 பகுதிகளாக நடைபெற்றுள்ளது. அதாவது முதல்ல ஆர்முடுகளுடன் நடைபெற்றது, பிறகு மாறா வேகத்துடன் நடைபெற்றிருக்கின்றது, பிறகு அதாவது முதல் 4 செகண்ட் ஆர்முடுகளுக்கு உட்பட்டிருக்கின்றது, அடுத்த 4 செகண்ட் மாறா வேகத்துடன் இயங்குகின்றது, அடுத்த 2 செகண்ட் அமர்முடுகளுக்கு உட்பட்டு ஓய்வுக்கு வருகின்றது. ஆகவே இப்போது உங்களுக்கு இந்த இயக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிந்துள்ளீர்கள். இப்போது முதலாவது முதல் 4 செகண்டுக்கு ஆர்முடுகளை காண்க. முதல் 4 செகண்டில் ஆர்முடுகள் என்ன உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகளுக்கான சமன்பாடு என்ன, முதல் கேட்கப்பட்ட கேள்விக்கு உடனே நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கான அந்த கோவையே எழுதப்பட வேண்டும். ஆகவே ஆர்முடுகள் சமன் உங்களுக்கு தெரியும் வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். உங்களுக்கு தெரியும் வேக மாற்றம் என்பது இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். இறுதி வேகம் சாய அதாவது வித்தியாசம், வேக மாற்றம் இறுதி வேகத்துக்கும் ஆரம்ப வேகத்துக்கும் இடையிலான வித்தியாசம். இப்போது பாருங்கள் உங்களால் இலகுவாக இதை நீங்கள் காண முடியும். ஆகவே இறுதி வேகம் சாய ஆரம்பம். உங்களை பாருங்க இந்த பகுதியில் இறுதி வேகம் உங்களுக்கு 12 மீட்டர் செகண்ட் - 1, ஆரம்ப வேகம் 0. ஆகவே உங்களை இதில் நீங்கள் பிரதியீடு செய்யலாம். பாருங்க இறுதி வேகம் என்ன, இறுதி வேகம் என்ன, 12 மீட்டர் செகண்ட் - 1, ஆரம்ப வேகம் என்ன, 0. இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் எடுத்த நேரம் அவ்வளவு நேரம் இந்த 4 செகண்ட் எடுத்திருக்கு. ஆகவே இதை நீங்கள் சுருக்கினீங்களா, அதாவது உங்களால் சுருக்க முடியும், சுருக்க முடியும். பாருங்க 12 மீட்டர் செகண்ட் - 1 கீழே 4 செகண்ட். ஆகவே வெறும் விட 3 மீட்டர் செகண்ட் - 2.
அதாவது செக்கனானது தொகுதி நீங்கள் சுட்டி வடிவில் எழுதும்போது மேலே போகும். மேலே போகும்போது என்ன குறியீடு மாறும். குறியீடு மாறும் ஏன் இங்கே இருக்கிறது நேர்குறியீடு. நேர்குறியீடு மேலே போகும்போது என்ன செய்யப்போது மறைக்குறியீடாகும். அடிகள் சாமன் ஆகவே கூட்டப்படும். மறை ஒன்று சக மறை ஒன்று மறை ரெண்டு. இப்போது உங்களுக்கு இது தெளிவான விளக்கத்தை பெற்றிருக்கு. ஆகவே ஆர் முடுகளும் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும் 3 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே பிள்ளைகளை இவ்வாறு நீங்கள் என்ன செய்ய வேணும், சீரான ஆர்முடுகள் இயங்குறபடியே ஆர்முடுகளை காணப்பட வேண்டும். தெளிவாக விளக்கம் பெற்றிருப்பீர்கள். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம் பாருங்கள். இறுதி 2 செகண்டில் அமர்முடுகளை காணுங்கள். இங்க பாருங்கள், இறுதி 2 செகண்டில் நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, வேகம் 12 மீட்டர் செகண்ட்ல இருந்து ஆரம்ப வேகத்திலிருந்து பூச்சியத்துக்கு ஓய்வுக்கு வருகின்றது. இந்த சந்தர்ப்பம் தானே என்ன அமர்முடுகளுக்கு ஏற்படும். ஏன் ஓய்வுக்கு வாரது அமர்முடுகள், வேகம் குறைந்து வாரது அமர்முடுகள் எங்க தெரிய வேண்டும். ஆனால் நாங்கள் அமர்முடுகளுக்கான சமன்பாடு கேட்பதில்லை. ஆர்முடுகளை கண்டு ஆர்முடுகள் மறைப்பருமானத்தில் காணப்படுமா இருந்தால் அவை அமர்முடுகள் என்பது குறிப்பிடப்படும். ஆகவே இப்போது நாங்கள் ஆர்முடுகளுக்கான சமன்பாட்டின் ஊடாக நாங்கள் அமர்முடுகளை காண்போம். பாருங்கள் ஆர்முடுகள் நீங்கள் இப்போது பாருங்கள், இதில் ஆரம்ப வேகம் 12 மீட்டர் செகண்ட் -1, இறுதி வேகம் 0, எடுத்த நேரம் 2. இந்த தரவை நாங்கள் இப்போது இங்கே பகுதியில் எழுதுவோம். ஆரம்ப வேகம் தெரிய வேண்டும், அதாவது இனிஷியல் வேர், அதே நேரத்தில் உங்களுக்கு இறுதி வேகம் தெரியணும் ஃபைனல் வெலோசிட்டி, அதே நேரத்தில் டைம் தெரிய வேணும். உங்களுக்கு டைம் ஏற்கனவே நீங்கள் பாருங்கள் இங்கே இந்த 3 தரவுகளும் தெரிந்தால் தான் நாங்கள் என்ன அமர்முடுகள் ஏயை காண முடியும். ஆகவே இங்கே ஏயை காணும்பதற்கு நாங்கள் பாருங்கள் இங்கே பயன்படுத்துவீர்கள் 12 மீட்டர் செகண்ட்லேருந்து ஓய்வுக்கு வரப்போனது இல்லை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள் இறுதியில் 2 செகண்ட் சீரான அமர்முடுகளில் ஓய்வுக்கு வருகிறது. ஆகவே இப்போது உங்களுக்கு தரவுகள் என்னென்றது விளங்கி இருக்கும். உங்களுக்கு தெரியணும் ஆரம்ப வேகம் 12 மீட்டர் செகண்ட் -1, அதே மாதிரி இறுதி வேகம் 0, அதே மாதிரி டைம் எடுத்தது 2 செகண்ட். இப்போது உங்களுக்கு இதில் தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த தரவுகளை பயன்படுத்தி நாங்கள் ஆர்முடுகள் முதல் சமன்பாட்டை எழுதுவோம். ஆர்முடுகள் சமன் என்ன, ஆர்முடுகளுக்கு சமன்பாடு இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம், வேக மாற்றம் வேக மாற்றத்துக்கு பதிலாக இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம், இறுதி வேகம் இதிலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிப்பு ஏன் வேக மாற்றம் அதை எடுத்த நேரத்தினால என்ன செய்யறோம் வகுக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு தெரியணும் இறுதி வேகம் என்ன இங்கே கண்டிருப்பீர்கள், அதாவது உங்களுக்கு இறுதி வேகம் 0. இறுதி வேகம் என்ன 0, இறுதி வேகம் 0. ஆரம்ப வேகம் எத்தனை 12, ஆரம்ப வேகம் 12, அது எடுத்த நேரம் எவ்வளவு 10. உங்களுக்கு இதை நீங்கள் சுருக்கினா மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அதே நேரத்தில் எடுத்த நேரமும் செகண்ட். ஆகவே இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் என்ன விட வரப்போகுது 12 மீட்டர் செகண்ட் -1. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் குறியீடு மாறை, என்ன குறியீடு வரும் மாறை, ஏன் இங்கே என்ன குறைகின்றது. ஆகவே மாறை 2, மாறை 12 2 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போடுகின்ற விடை என்ன மாறை 6 மீட்டர் செகண்ட் -2, மாறை 6 மீட்டர் செகண்ட் -2. இது ஆர்முடுகளை குறிப்பிடுகின்றது. இங்கே குறி மறை என்பதனால் நாங்கள் இங்கே அமர்முடுகள் என்பது உங்களுக்கு தெரியணும் 6 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே இங்கே அமர்முடுகள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும், அமர்முடுகள் இயங்கியது மறை என்பது உங்களுக்கு தெரியணும் மறை 6 மீட்டர் செகண்ட் -2 என்பதனால் நாங்கள் இங்கே எழுதப்பட வேண்டியது நேர், அதாவது அமர்முடுகள் என்று குறிக்கப்படும் போது அங்கு குறி குறிப்பிடப்பட தேவையில்லை. ஆகவே இங்கே 6 மீட்டர் செகண்ட் -2
இப்போது உங்களுக்கு இது தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எவ்வாறு நாங்கள் ஆறுமுடுகளை காண்பது, எவ்வாறு அமர்முடுகளை காண்பது என்பது உங்களுக்கு தெரியணும். ஆறுமுடுகள் சமன் வேக மாற்றத்தின்கள் எடுத்த நேரம், அந்த வேக மாற்றத்துக்கு உங்களுக்கு தெரியணும். இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தின் வித்தியாசத்தை பெறுவது, அதை நாங்கள் நேரத்தால் வகுப்போம். இவ்வாறு பெறப்படும். இப்போது உங்களுக்கு இந்த வினாவு எவ்வாறு விடை பெற்றுக் கொள்வது என்பது தெளிவாக அறிவை பெற்றிருப்பீர்கள். அடுத்த வினாவிற்கு செல்லுவோம். பாருங்கள், முதல் 4 செகண்டில் அப்பொருள் அடைந்துள்ள இடப்பெயர்ச்சியை காண்க. இங்கு கவனியுங்கள், முதல் 4 செகண்டில் அங்க சீரான ஆர்முடுகளுக்கு உட்பட்டிருக்கு. என்னத்துக்கு உட்பட்டிருக்கு? சீரான ஆர்முடுகளுக்கு. பாருங்க, ஓய்விலிருந்து ஆரம்பித்து 12 மீட்டர் செகண்ட் -2 வேகத்தை 4 செகண்டில் பெறுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியணும் சீரான ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள் என்றால் உங்களுக்கு தெரியணும் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு இடப்பெயர்ச்சியை காண்பதற்கு என்ன. இடப்பெயர்ச்சி சமன் சராசரி வேகம் தர நேரம். ஆகவே இப்போது நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டிய முதல் 4 செகண்ட் இடப்பெயர்ச்சியை காண்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது சராசரி வேகத்தை நேரத்தால் பெருக்க வேண்டும். ஆகவே முதல் நாங்கள் சராசரி வேகத்தை காண்போம். சராசரி வேகம், சராசரி வேகம் என்ன? ஆரம்ப வேகம் சக இறுதி வேகத்தை 2 வகுத்தல். ஆரம்ப வேகம் என்ன? ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள். பாருங்கள், 0. ஆரம்ப வேகம் ஓய்விலிருந்து ஆரம்பிக்கின்றது, ஆகவே 0. இறுதி பாருங்க, 4 செகண்டில் 12 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே உங்களுக்கு இப்போது விளங்கி இருக்கும் ஆரம்ப வேகம், ஆரம்ப வேகம் சக இறுதி வேகம் இதை நாங்கள் 2 வகுக்கப்படும். ஏன் இது சராசரி வேகம்? சராசரி வேகம் என்பது ஆரம்ப வேகம் சக இறுதி வேகத்தை 2 வகுத்தல். ஆகவே இப்போது பாருங்கள் என்ன விட வரப்போது. ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் 2 வகுத்தல் உங்களுக்கு காண முடியும். எவ்வாறு பெறப்படும்? இதில் நாங்கள் பிரதியீடு செய்தோம் என்றால் உங்களுக்கு தெரியணும் ஆரம்ப வேகம் 0, அதே நேரம் இறுதி வேகம் 12. கவனியுங்கள், இறுதி வேகம் என்பது ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 12 மீட்டர் செகண்ட் -1. இப்போது உங்களுக்கு 2 வகுக்கிறீர்கள். 2 வகுத்தா உங்களுக்கு இந்த விட வரப்போகிறது 12 × 2, அது சமன் 6 மீட்டர் செகண்ட் -1. ஆகவே உங்களுக்கு சராசரி வேகம் 6 மீட்டர் செகண்ட் -1 என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு கேட்டது என்ன? இடப்பெயர்ச்சியை காண்க. சராசரி வேகம் கண்டுவிட்டீர்கள். ஆகவே இடப்பெயர்ச்சி சமன் சராசரி வேகம் தர நேரம். ஆகவே இடப்பெயர்ச்சி எவ்வாறு குறிப்பிடுவீங்க? சராசரி வேகம் தர நேரம். ஏன் இங்க சீரான ஆர்முடுகளுக்கு உட்பட்டது? சீரான ஆர்முடுகளுக்கு உட்பட்டபடியாத்தான் நாங்கள் சராசரி வேகம் வரோம் தர நேரம். சராசரி வேகம் உங்களுக்கு இப்போ கண்டிருப்பீர்கள் என்ன? 6 மீட்டர் செகண்ட் -1. நேரம் உங்களுக்கு தெரியும் எத்தனை செகண்ட் இயங்கியிருக்கு? 4 செகண்ட் இயங்கியிருக்கு. ஆகவே இப்போது உங்களுக்கு தெரியணும் 24 மீட்டர். இங்கே இந்த எஸ்எம்எஸும் வெட்டு பட்டுடும். ஏன்? இது சுட்டி வடிவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வாறு காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் எடுத்த விடை சரி என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போது நாங்கள் இறுதி 6 முடிவுகளை கண்டிருக்கலாம். இப்போது இடப்பெயர்ச்சியன் அடுத்த வினாவிற்கு செல்வோம். சீரான வேகத்தில் செல்லும் போது பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண. பாருங்கள், சீரான வேகம் அதாவது மாறா வேகத்தில் உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள் மாறா வேகத்தில் இயங்கியிருக்கா இந்த பொருள்? ஆம், இயங்கியிருக்கு. பாருங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேருந்து. பாருங்கள், இங்கே பாருங்கள், பியிலேருந்து சி, நான் ஏற்கனவே சும்மா உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன், பியிலேருந்து சி நேரத்தில் வேகம் மாறவில்லை. எவ்வளோ நேரம் பயணம் செய்திருக்கு? 4 செகண்ட் பயணம் செய்திருக்கு. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு என்ன? இடப்பெயர்ச்சி சமன் என்ன? சீரான வேகம் தர நேரம். ஆகவே அதை இப்போது நாங்கள் பயன்படுத்துவோம். பாருங்கள், சீரான வேகத்தில் செல்லும் போது பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்க. இங்க நீங்க கவனிங்க, இடப்பெயர்ச்சி
சமன். உங்களுக்கு தெரியணும் இடப்பெயர்ச்சி என்ன சீரான வேகம். ஏன் முத அங்கே சீரான வேகத்தில் செல்லும்போது அங்கே என்ன சீரான வேகம் என்றால் என்ன மாறா வேகம். அப்போ சீரான வேகம், சீரான வேகம் தர நேரம் பெருக்கம். என்ன இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஏன் இங்கே நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் என்றால் உங்களுக்கு தெரியணும் சீரான வேகத்தில் செல்கின்றது. சீரான வேகத்தில்னால் நாங்கள் இங்கே சீரான வேகத்தையே நாங்கள் அதனால் பெருக்கப்பட வேண்டும் நேரத்தால். ஆகவே இப்போ உங்களுக்கு தெரியணும் சீரான வேகம் எவ்வளவு வந்தது 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. தர நேரம் எவ்வளோ வந்தது 4 செகண்ட். ஆகவே நீங்கள் இதை சுருக்கினீங்கன்னா என்ன 48 என்ன வரப்போகுன்றது உங்களுக்கு இந்த அலகை வெட்ட முடியும். என்ன எவ்வாறு வெட்ட முடியும் இந்த செகண்டும் இல்லாமல் போயிடும். ஆகவே உங்களுக்கு தெரியணும் இப்போது 48 மீட்டர். ஆகவே இந்த விடை நீங்கள் எடுத்தது சரி என்றால் இடப்பெயர்ச்சி மீட்டரின் அலகு. ஆகவே இப்போது உங்களுக்கு இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். அவ்வாறே அடுத்த வினாவுக்கு செல்வோம் பாருங்கள். அமர் முடுகளுடன் செல்லும்போது பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்க. உங்களுக்கு தெரியணும் அமர் முடுகள் இங்கே அமர் முடுகளுக்கு உட்படுது என்பது சீரான அமர் முடுகள். சீரான அமர் முடுகள் என்பது நீங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டியது என்ன இங்கே உங்களுக்கு தெரியணும் ஆர் முடுகளை நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஆர் முடுகள் மறைக்குறியீட்டில் வரும்போது உங்களுக்கு தெரியணும் அது அமர் முடுகளுக்கு உட்படுகின்றது. இயக்கம் என்ன செய்து படிப்படியாக குறைந்து செல்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் ஆர் முடுகளாக இருந்தால் அல்லது அமர் முடுகளாக இருந்தால் நாங்கள் பயன்படுத்த வேண்டியது இடப்பெயர்ச்சி காண்பதற்கு சராசரி வேகத்தை நேரத்தால் பெருக்குவது. ஆகவே இப்போது பாருங்கள் இங்க நாங்க பயன்படுத்த போகின்றது இடப்பேச்சு எவ்வாறு குறிப்பிடுவீங்க இடப்பேச்சிய உங்களுக்கு தெரியும் சராசரி வேகம். சராசரி வேகம் தர அவ்வாறு என்ன தலை நேரம். இப்போது பாருங்கள் சராசரி ஏன் நாங்கள் சராசரி வேகம் என்பது உங்களுக்கு தெரியணும் அமர் முடுகுதல். அமர் முடுகுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியணும் சீரான அமர் முடுகளுக்கு உட்படுது. ஆகவே சராசரி வேகம் என்பது உங்களுக்கு தெரியணும் எவ்வாறு காணப்படணும் இறுதி வேகம் சக ஆரம்ப வேகத்தை ரெண்டால் வகுத்தல் அல்லது ஆரம்ப வேகம் சக இறுதி வேகத்தை ரெண்டால் வகுத்தல். உங்களுக்கு சராசரி வேகம் ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள் எவ்வாறு என்பதை நான் நேரடியாகவே பிரதியீடு செய்கிறேன் உங்களுக்கு இலகுவாக விளங்கியிருக்கும். சராசரி வேகம் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப வேகம் 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதே நேரம் இறுதி வேகம் 0. இதை நீங்கள் ரெண்டால் வகுத்து வார விடையை என்ன செய்ய போகிறீங்க நேரத்தால் பெருக்க போகிறீங்க. ஏன் சராசரி வேகம் சமன் ஆரம்ப வேகம் சக இறுதி வேகத்தை ரெண்டால் வகுத்து அதை நாங்கள் இப்போது என்ன செய்ய போகிறோம் நேரத்தால் பெருக்க போகின்றோம். நேரம் எடுத்தது உங்களுக்கு தெரியணும் 10 செகண்ட். இந்த அலகுகளை நீங்கள் என்ன போட்டு வேறுங்கள் செய்து எழுதி வந்தீர்கள் என்ற அலகுகளிலிருந்து நீங்கள் உங்களோட விடையை உறுதி செய்ய முடியும். ஆகவே இப்போது பாருங்கள் உங்களுக்கு தெரிய வேணும் 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ரெண்டால் சுருக்கினீங்கல்ல உங்களுக்கு கவனியுங்கள் ஆகவே 12 மீட்டர் பாருங்கள் சீரான வேகத்தில் செல்லும்போது பொருள் அடைந்தது 48 மீட்டர். அமர்மடுகளுக்கு உட்படும் போது பொருள் அடைந்தது 12 மீட்டர். இப்போது உங்களுக்கு இந்த வினாக்களை எவ்வாறு விடை பெற்றுக்கொள்வது என்பதை நீங்கள் தெளிவாக கற்றிருப்பீர்கள். மேலும் இந்த 10 செகண்ட்களில் பொருளின் இடப்பெயர்ச்சியை காண்க. பாருங்கள் இந்த விடையில் நீங்கள் பல வாரம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு முறையும் கண்டு கற்றுள்ளோம் அந்த விடை. பாருங்கள் முதலாவது ஏர் முடுகள் சீரான ஏர் முடுகளில் இயங்கும் போது எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போம். ஆகவே பாருங்கள் சீரான ஏர் முடுகளில் உங்களுக்கு என்ன விட வந்தது 24 மீட்டர். பாருங்கள் பாருங்கள்
24 மீட்டர். ஆகவே சீரான ஆர்முடுகளில் 24 மீட்டர், அதாவது முதல் 4 செகண்ட் ஆர்முடுகள். இதில் நீங்கள் வேணுமெண்டா முதல் 4 செகண்ட். அவ்வாறே அடுத்தது மாறா வேகம், சீரான வேகத்தில் இயங்குது. சீரான வேகம், அந்த சீரான வேகத்தில் இயங்கும் போது உங்களுக்கு தெரியும் 48 மீட்டர் வந்ததாக நிற்கிறேன். 48 மீட்டர் சீரான வேகத்தில் இயங்கும் போது உங்களுக்கு தெரியணும் 48 மீட்டர். அவ சீரான வேகத்தில் 48 மீட்டர் உங்களுக்கு தெரியணும். அதுவும் 4 செகண்டில் ஏற்பட்டது. இப்போ மொத்தம் உங்களுக்கு தெரியும் 8 செகண்ட் வந்துட்டு, அடுத்தது இறுதியாக 2 செகண்ட், மொத்தம் 10 செகண்ட். இது அமர்முடுகளுக்கு உட்பட்டது. அமர்முடுகள், அமர்முடுகளில் உங்களுக்கு தெரியணும் 2 செகண்டில் உட்பட்டிருக்கு. அந்த 2 செகண்டில் பெற்றது உங்களுக்கு தெரியணும் பாருங்கள் 12 மீட்டர். ஆகவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களால் இந்த 10 செகண்டில் இடப்பெயர்ச்சியை காண முடியும். இப்போது இந்த 10 செகண்டில் கண்ட இடப்பெயர்ச்சி என்ன செய்கிறது, கூட்டி விடுதல், அதாவது கூட்டப்படுதல் வேண்டும். ஆகவே பாருங்கள் இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி சமன் என்ன செய்வீர்கள், முதல் 24 மீட்டர் அவ்வாறே 48 மீட்டர் அவ்வாறே 12 மீட்டர். ஆகவே நீங்கள் கூட்டினால் என்ன வரப்போகு, 84 மீட்டர். அதாவது இந்த பொருளானது ஓய்விலிருந்து 84 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கு. குறித்த திசையில் இந்த பொருளின் இயக்கமானது என்ன, ஆரம்ப புள்ளியிலிருந்து 84 மீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது. அவ்வாறு நீங்கள் குறிப்பிடப்பட முடியும். இவ்வாறு மேலும் வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது என்பது முயற்சி செய்து பார்ப்போம். கவனியுங்கள், பயிற்சி 2.2, இது உங்களோட பாடப்புத்தகத்திலேயே காண இருக்கின்றது. 6 செகண்டில் ஒரு பொருளின் வேகம் 0-12 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்திற்கு மாறுமெனின் அப்பொருளின் ஆர்முடுகளை காண்க. உங்களுக்கு தெரியும் ஆர்முடுகளுக்கான சமன்பாடு என்ன, ஆர்முடுகள் ஏன் கேட்ட கேள்வி, ஆர்முடுகளை காண்க. ஆகவே ஆர்முடுகளுக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும் என்ன, வேக மாற்றம் வேக மாற்றத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், நேரத்தால் வகுக்கிறோம். வேக மாற்ற அது பயணம் செய்வதற்கு நேரம். இப்போது பாருங்கள் தரவுகளை நாங்கள் முதலில் குறிப்போம். ஏன் ஆர்முடுகளுக்கான சமன்பாடு என்பதற்காக நான் இதை குறிப்பிட்டுள்ளேன். தரவுகளை குறிப்போம். 6 செகண்டில் இந்த பொருள் எடுத்த டைம் உங்களுக்கு தெரியணும், 6 செகண்ட். அவ்வாறே ஒரு பொருள் இங்கே பாருங்கள் 6 செகண்ட், ஒரு பொருள் 0 அதாவது ஆரம்ப வேகம், அதாவது இனிஷியல் வேகம் என்னவா இருக்க போது, 0 0. அதே மாதிரி அது எத்தனை மீட்டர் பர் செகண்ட் வேகத்துக்கு அடைந்திருக்கிறது, 12 மீட்டர் செகண்டுக்கு மாறியுள்ளது. அதாவது ஃபைனல் வேகம் எவ்வாறு இருக்குது, 12, அதாவது ஃபைனல் வெலோசிட்டி அதாவது 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. உங்கள்ட்ட கேட்டது ஆர்முடுகளை காண்க, ஏ காண்க, ஏ என்பது உங்களுக்கு வினா. ஆகவே இப்போது நான் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி என்ன விடையை காண முடியும் பாருங்க. ஏ சமன், ஏற்கனவே இந்த சமன்பாட்டை எழுதிட்டு இந்த முறையில் செய்தீர்கள் இலகுவாக இருக்கு. ஏ சமன் உங்களுக்கு தெரியணும் இறுதி வேகம் சய ஆரம்ப வேகத்தை நாங்கள் நேரத்தால் வகுக்க வேண்டும். இறுதி வேகம் என்ன உங்களுக்கு, 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அவ்வாறே ஆரம்ப வேகம் என்ன, 0. அதை நீங்கள் என்ன செய்றீங்க, எடுத்த நேரம் என்ன உங்களுக்கு, 6 செகண்ட். ஆகவே இப்போது இந்த ஆர்முடுகளை உங்களால் காண முடியுமா பாருங்கள், 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அதை நீங்கள் 6 செகண்டால் வகுக்கும் போது உங்களுக்கு வரப்படுற விடை 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2.
பாருங்க இலகுவாக இருக்குமா இல்லையா? இந்த சமன்பாடை போறீர்கள், சமன்பாட்டை எழுதிவிடவும் உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கப்படுது என்பது தெரிய வரும். தெரிந்தவுடன் நீங்கள் பிரதியீடு செய்வதன் மூலம் இலகுவாக நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ளும். இங்கே பாருங்க, முழுக்க நேர் அடையாளமாக இருப்பதனால இது ஆர் முடுகல் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். ஏன், இங்கே குறியீடில் மறை இல்லை. ஆகவே இப்போது உங்களுக்கு இந்த வினாவை எவ்வாறு விடை அளிப்பது என்பது தெளிவாக பெற்றிருப்பீர்கள். பாருங்கள், மேலும் வினாக்களுக்கு செல்லுவோம். பாருங்க, ஒரு பொருளின் வேகம், கவனியுங்கள், ஒரு பொருளின் வேகம் 4 செகண்டில் 16 மீட்டர் செகண்ட் மைனஸிலிருந்து எவ்வாறு போகின்றது? 4 மீட்டர் செகண்ட் -1 மாறுகின்றது. பாருங்கள், 4 செகண்டில் 16 மீட்டர் செகண்ட் மைனஸிலிருந்து 4 செகண்டுக்கு மாறுகின்றது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? வேகம் குறைந்திருக்கு. ஏன் வேகம் குறைந்தது என்னது? அப்போ இங்கே என்ன நடக்கும்? ஆர் முடுகல் என்ன? மறையில் வரும். ஆர் முடுகல் மறையில் வந்தால் என்ன நடக்கும்? அமர் முடுகலுக்கு உட்பட்டிருக்கு. இது தெளிவாக நீங்கள் இந்த வினாக்களை வாசிக்கும் போதே அதிலிருந்து என்ன கேட்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும். ஆகவே அப்பொருளின் அமர் முடுகலை கணிக்க, நீங்கள் அமர் முடுகலுக்கான சமன்பாடு கற்கவில்லை, அதாவது ஏர் முடுகல் மறைப்பெருமானமாக இருந்தால் அது குறியீட்டில் எழுதும்போது, மறை அடையாளம் இல்லாமல் எழுதும்போது, நேர்பெருமானத்தில் எழுதும்போது அமர் முடுகல் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கின்றது. ஆகவே இப்போது நாங்கள் தரவுகளை முதல் என்ன குறிப்போம், அதாவது எடுத்த டைம் என்ன உங்களுக்கு தெரியணும், 4 செகண்ட். அடுத்தது ஆரம்ப வேகம், இனிஷியல் வெலோசிட்டி. ஆரம்ப வேகம் எவ்வளவு உங்களுக்கு தெரியணும், 16 மீட்டர் செகண்ட் -1. அவ்வாறே இறுதி வேகம் உங்களுக்கு தெரியணும், ஃபைனல் வேகம் வெலோசிட்டி உங்களுக்கு தெரியணும், 4 மீட்டர் செகண்ட் -1. உங்களுக்கு தெரியணும், நாங்கள் ஏர் முடுகல் தான் கற்றுள்ளோம். ஆகவே ஏர் முடுகலை நாங்கள் காண்போம். ஆகவே நாங்கள் இந்த சமன்பாட்டிலிருந்து ஏர் முடுகல் என்ன என்பது கேள்வி. ஏர் முடுகல் என்ன? ஏர் முடுகல் என்ன? மறைப்பெருமானமாக இருந்தால் அது அமர் முடுகல் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியுள்ளது. ஆகவே இப்போது நாங்கள் இந்த கேள்விக்கான விடையை காணுவோம். பாருங்கள், முதலில் ஏர் முடுகலுக்கான சமன்பாடு எழுத வேண்டும். ஏர் முடுகல் என்ன செய்வீங்க? ஏர் முடுகல் சமன் வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். அந்த நீங்கள் தெரியும், ஏற்கனவே நீங்கள் கற்றுள்ளீர்கள், வேக மாற்றத்திற்கு எடுத்த நேரம். உங்களுக்கு தெரியும் வேக மாற்றம் என்பது இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். இப்போது மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்ததுன்னா வேக மாற்றத்துங்கள் நேரம் வந்து நேரடியாக இந்த சமன்பாட்டை போட்டு பிரதியீடும் செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், வேக மாற்றம் சமன் இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகத்தின்கு என்ன நேரம் என்று குறிப்பிடலாம். ஆகவே உங்களுக்கு தெரியும், நான் இங்கே இந்த குறியீடுகளை பயன்படுத்தி ஏற்கனவே நான் கூறினேன், V1 என்பது ஆரம்ப வெலோசிட்டி, அதாவது VI என்பது இனிஷியல் வெலோசிட்டி, அதே மாதிரி VF என்றது என்ன ஃபைனல் வெலோசிட்டி. ஃபைனல் வெலோசிட்டி என்பது இறுதி வேகம், அதே மாதிரி இனிஷியல் வெலோசிட்டி என்பது ஆரம்ப வேகம். ஆகவே நீங்கள் இவ்வாறு எழுதலாம், அல்லது இவ்வாறு பிரதியீடு செய்வதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே பாருங்க, டி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 செகண்ட், V1 என்பது உங்களுக்கு தெரியணும் 16 மீ, அதாவது இனிஷியல் வேகம் உங்களுக்கு, இனிஷியல் வேகம் 16 மீட்டர் செகண்ட். அதே நேரத்தில் இறுதி வேகம் என்பது 4 மீட்டர் செகண்ட் -1, அதாவது 4 மீட்டர் செகண்ட் -1 நீங்கள் என்ன செய்வீங்க, ஆரம்ப வேகத்தை கழிக்கிறீர்கள். ஆரம்ப வேகத்தை கழித்து வரின் விடைய என்ன செய்கிறீர்கள், நேரத்தால் வகுக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு தெரியணும், 4 மறை 12 மீட்டர் செகண்ட் -1, அதை நீங்கள் 4 வகுக்கும் போது உங்களுக்கு வெறும் 3 மீட்டர் செகண்ட் -2. இது என்ன சொல்லியிருக்கு? ஏர் முடுகல். உங்களுக்கு தெரியணும், ஏர் முடுகல் தான் 3 மீட்டர் செகண்ட், அதாவது இது ஏர் முடுகல். ஏர் முடுகல் உங்களை கேட்டது என்ன, அமர் முடுகல். ஆகவே ஏர் முடுகல்
மறைக்குறியீடாக இருந்தால் அமர்முடுகள் என்னவாக இருக்க போகுது? நேர்குறியீடாக மாறும். ஆகவே அமர்முடுகள் அமர்முடுகள் சமன் உங்களுக்கு தெரியும் என்னவாக இருக்கும்? 3 மீட்டர் செகண்ட் - 2 ஆகும். விளங்குகின்றதா மாணவர்களே? கவனியுங்கள், ஒரு பொருளின் வேகம் 4 செகண்டில் 16 மீட்டர் செகண்டிலிருந்து 4 மீட்டர் செகண்ட் - க்கு மாறும் எனில் அப்பொருளின் அமர்முடுகளை கணிக்க. இங்கே அமர்முடுகள் என்பது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஏன் அமர்முடுகள் என்பது ஆர்முடுகள் மறைப்பெருமானமாக இருந்தால் அதை நாங்கள் நேரில் எழுதும்போது அமர்முடுகள் என குறிக்கப்படும். இப்போது பாருங்கள், அடுத்த வினாவிற்கு செல்வோம். கவனிங்கள், ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்த பொருள் ஒன்று ஆர்முடுகளில் பாருங்கள். கவனியுங்கள், இந்த வினாக்களை அணுகும் போது வாசிக்கும் போது தெளிவாக வாசித்து தரவுகளை முதலில் எடுக்க பழக வேண்டும். பாருங்கள், ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கின்றது. கவனியுங்கள், ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கின்றது பொருள் ஒன்று ஆர்முடுகள். பாருங்கள், ஆர்முடுகள் தந்திருக்கிறார்கள். கவனியுங்கள், ஆர்முடுகள் 5.5 மீட்டர் செகண்ட் - 2 உட்படுகின்றது. எந்த நேரத்தில்? 10 செகண்டுக்கு இயங்கும் எனின் அந்த 10 செகண்ட் இறுதியில் பொருளின் வேகத்தை காண்க. பாருங்க, 10 செகண்ட் இறுதியில் பொருளின் வேகம் என்ன? உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி இப்போது தெளிவாக இருக்கும். இப்போ இந்த தரவுகளை நாங்கள் பக்கத்தில் எழுதுவோம். எழுதினாதான் இலகுவாக இருக்கும். பாருங்க, ஓய்விலிருந்து ஆரம்பிக்குது. ஆகவே இனிஷியல் வெலோசிட்டி என்னவா இருக்க போகுது? 0. அதாவது ஆரம்ப வேகம், ஆரம்ப வேகம் என்னவா இருக்க போகுது? 0. அதே மாதிரி இறுதி வேகம் என்னவா இருக்க போகுது? தெரியாது. ஏன்? உங்கள்கிட்ட கேட்டதே அதுதான், இறுதி வேகம் தெரியாது. அதாவது V5F தெரியாது. ஏன்? அதுதான் கேள்வி. அடுத்ததாக பாருங்கள், அந்த டைம் எடுத்த நேரம் எவ்வளவு? அந்த டைமுக்கு உட்பட்ட நேரம் உங்களுக்கு தெரியணும். எத்தனை டைம்? கவனியுங்கள், உங்கள்கிட்ட கேட்ட இறுதியில் அடைந்த ஆர்முடுகள் தந்திருக்கிறார்கள். என்ன தந்திருக்கிறார்கள் ஆர்முடுகள்? ஆர்முடுகள் ஏ எவ்வளவு உங்களுக்கு தந்திருக்க? 5.5 மீட்டர் செகண்ட் - 2. ஆகவே இப்போது உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன என்பது நீங்கள் இனம் கண்டுவிட்டீர்கள். ஆகவே இதற்கான சமன்பாட்டை எழுதுவோம். உங்களுக்கு தெரியணும், ஆர்முடுகள் சமன் வேக மாற்றம் எடுத்த நேரம். வேக மாற்றம் எடுத்த நேரம் இப்போது பாருங்க, வேக மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும், இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். கீழே என்ன? உங்களுக்கு அடுத்த டைம் தெரியும், எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு? நேரம். இனி என்ன செய்வோம்? நாங்கள் இதை பிரதியீடு செய்ய போகணும். பிரதியீடு செய்யும்போது உங்களுக்கு இறுதி வேகம் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியணும். இறுதி வேகம் என்பது உங்களுக்கு தெரியாது, அதுதான் கேட்டது இறுதி வேகம். அவ்வாறே ஆரம்ப வேகம் உங்களுக்கு தெரியணும், 0. அதிலிருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எவ்வளவு டைம் உட்பட்டது என்பது தெரியும், 10 செகண்ட். இங்கே ஆர்முடுகள் என்பது உங்களுக்கு தெரியணும், எவ்வளவு? 5.5 மீட்டர் செகண்ட் - 2. இப்போ பாருங்கள், இதுதான் கேட்டது. இது நீங்கள் கணிதம் எழுவாய் மாற்றம். ஆகவே நீங்கள் என்ன செய்வீங்க? இவரை எங்களை பெருக்க வேண்டும். ஆகவே வி அதாவது இறுதி வேகம் சமன் விஎஃப் என்றும் போடலாம், அல்லது இறுதி வேகம் என்றும் குறிப்பிடலாம். விஎஃப் சமன் நீங்கள் என்ன செய்வீங்க? 5.5
மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ன செய்கிறீர்கள் தர 10 செகண்டால் நீங்கள் என்ன செய்கிறீங்க பெருக்க வேண்டும். ஏன் உங்களுக்கு தெரியணும் கணிதத்தில் நீங்கள் கற்றுள்ளீர்கள், அதாவது எழுவ மாற்றம் செய்யும்போது இங்கே வகுக்குமாக இருந்தால் என்ன செய்யணும் பெருக்கப்பட வேண்டும். பெருக்கப்படும் போது உங்களுக்கு தெரியணும் சமனுக்கு வலது பக்கமும் சமனுக்கு இடது பக்கமும் என்ன ஒரே மாதிரி செய்யப்பட வேண்டும். ஏன் இது நீங்கள் கணிதத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள். அதாவது ஒரு தராசில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் மறுபக்கம் ஒரு பகுதியில் என்ன செய்கிறீங்களோ அதே தான். அதே மாதிரி தான் நீங்கள் 10 செகண்டால் பெருக்கப்பட வேண்டும். ஏன் இங்கே 10 செகண்ட் என்ன செய்யப்பட்டு வகுக்கப்பட்டு. ஏன் கேட்டவினா இவர் உங்களுக்கு தெரியணும் அவரை எழுவாய் மாற்றத்துக்கு உட்படுத்தும் போது ஆகவே இங்கே வகுத்தல் அடையாளமாக இருந்ததால் இதனால் நாங்கள் என்ன செய்வோம் பெருக்கல் அடையாளம். ஆகவே நீங்கள் வலது பக்கம் அதாவது நீங்கள் எந்த சமன்பாட்டிலே சமன்பாட்டில் வலது புறம் என்ன செய்கிறீர்கள் அதே இடது புறம் செய்யணும். இங்கே பெருக்கப்பட்ட 10 என்ன ஆகவே இங்கேயும் 10 பெருக்கிறோம். அதுதான் இது உங்களுக்கு தெரியணும் கணித செய்கையில் வகுத்தலாக இருந்த பெருக்கல் மறுதலை. ஏன் உங்களுக்கு தெரியணும் வகுக்கப்பட்டிருந்தால் அதை பெருக்கினத்தான் அது இல்லாமல் செல்லும். அதே மாதிரி பெருக்கலாக இருந்தால் வகுத்தல், இதே மாதிரி கூட்டலாக இருந்தால் கழித்தல், கழித்தலாக இருந்தால் கூட்டல். இதை மறக்காதீர்கள். ஆகவே இப்போது உங்களால் இறுதி வேகம் காண முடியும், அதாவது வேகம் காண முடியும். வேகம் சமன் உங்கள்கிட்ட கேட்டது வேகத்தை காண்க பொருளின் வேகம். ஆகவே என்ன செய்வீர்கள் இதை நீங்கள் பெருக்கினீர்கள் என்ன 5 மீட்டர். இங்கே கவனியுங்கள் இல்லை செகண்ட் மைனஸ் 2 இங்கே செகண்ட். அடுக்குகள் சமனாக இருந்தால் சுட்டிகள் கூட்டப்படும். சுட்டிகளில் பாருங்கள் இங்கே மறை 2 இங்கே நேர் 1. இந்த நேர் 1 மறை 2 சேர்ந்து அவங்களை விரப்புறது மறை 1 அதாவது மறை 1. ஆகவே உங்களுக்கு செகண்ட் மைனஸ் 1 இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சுட்டி நீங்கள் ஏற்கனவே கணிதத்தில் கற்றுள்ளீர்கள். ஆகவே இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் என்ன இப்போது இலகுவாக பெற்றிருப்பீர்கள். இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்து பாருங்கள். என்ன செய்யும் போது உங்களுக்கு எந்த முறையில் நீங்கள் செய்வது இலகு என்பது நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். நான் இப்போது இந்த சமன்பாடு எழுதி பிரதி செய்தேன். சில மாணவர்கள் என்ன நேரடியாக சமன்பாட்டு குறியீடுகளை பயன்படுத்திய பிரதியிட்டு செய்வார்கள். எது என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்ன முயற்சி செய்யணும், ஆனால் இந்த சமன்பாடு ஆரம்ப சமன்பாடு எழுதப்பட வேண்டும். பாருங்கள் ஒரு நேர்கோட்டு பாதை வழியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் ஒன்றின் வேகம் ஒரு குறித்த கணத்தில் என்னவாக இருக்கின்றது 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆகும். அது 4 செகண்டில் ஒரு குறித்த ஆர்முடுகளுக்கு உட்படுகின்றது. பாருங்கள் ஒரு நேர்கோட்டு பாதை வழியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் ஒன்றின் வேகம் ஒரு குறித்த கணத்து 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆகும். அது 4 செகண்டில் குறித்த ஆர்முடுகளுக்கு உட்படுகின்றமையால் வேகம் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 போகின்றது. 4 செகண்டுக்கு ஒரு குறித்த 4 செகண்டில் 6 ஆன சீரான ஆர்முடுகளுக்கு அதாவது ஆர்முடுகளுக்கு உட்படுகின்றது. இந்த 4 செகண்டில் பொருளின் ஆர்முடுகளை கேட்டது உங்களுக்கு கேட்டதே ஆர்முடுகளை காண்க. இப்போ நாங்கள் தரவுகளை எழுதுவோம். என்ன மீண்டும் மீண்டும் ஆரம்ப வேகம் இறுதி வேகம் என்பதை விட நாங்கள் குறியீட்டை பயன்படுத்தி எழுவது இலகு என்பது உங்களுக்கு தெரிய வேணும். ஆகவே இங்கே பாருங்கள் நேர்கோடு பையங்கும் பொருள் ஒன்று வேகம் ஒரு குறித்த ஆரம்ப வேகம் 0 இல்லை. என்ன நடந்திருக்கு ஒரு குறித்த வேகத்தில் இயங்கியிருக்கு. அந்த குறித்த வேகம் அதாவது இனிஷியல் வேகம் உங்களுக்கு தெரியணும் என்னவாக இருக்க போது 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அது 4 செகண்டில் ஒரு குறித்த ஆர்முடுகளுக்கு உட்படுங்க அதாவது இறுதி வேகம் VF அதாவது ஃபைனல் வேகம் இறுதி வேகம் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 உட்பட்டிருக்கு. இந்த நேரத்தை இவ்வளோத்தையும் செய்வதற்கு அடுத்த நேரம் டி உங்களுக்கு தெரியணும் எத்தனை செகண்ட் 4 செகண்டில் இந்த டைமு அதாவது இந்த வேகத்தை பெற்றிருக்கின்றது. இப்போது உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி ஆர்முடுகளை கேட்கப்பட்டிருக்கு. ஆர்முடுகள் தான் கேள்வி. ஆகவே இப்போது தரவு குறித்திட்டீர்கள். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆர்முடுகளுக்கான சமன்பாடு என்ன. ஆர்முடுகளுக்கான சமன்பாடு ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். ஆர்முடுகள் சமன் வேக மாற்றத்தை நாங்கள் என்ன செய்வோம் நேரத்தால் வகுத்தல்.
இங்க பாருங்கள், வேக மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியணும் ஆரம்ப வேகம் இல்லை, இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். இறுதி வேகம் என்ன உங்களுக்கு தெரியணும், அதாவது வி ஃபைனல் மைனஸ் இனிஷியலும் ஒரு டி. இப்படி நாங்கள் செய்ய முடியும் ஆர் முடகல். ஆகவே உங்களுக்கு தெரியணும் இறுதி வேகம் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அவ்வாறே அதிலிருந்து ஆரம்ப வேகம் உங்களுக்கு தெரியணும் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. உங்களுக்கு அடுத்த டைம் தெரியும் என்ன, 4 செகண்ட். ஆகவே இப்போது உங்களுக்கு என்ன இது செய்ய முடியும், 6லேருந்து 2 போன இடத்துல 4. ஆகவே 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 நீங்கள் 4 அளவு வகுக்கிறீர்கள், வகுத்தா உங்களுக்கு வரும் விடை 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஆகவே பாருங்கள், ஆர்முடுகள் என்ன அளவு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போது இந்த வினாவை எவ்வாறு விடையளிப்பது என்பதை தெளிவாக பெற்றிருப்பீர்கள். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம், வாருங்கள்.